நீங்கள் பார்த்துக் உங்கள் விஜய் வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர் பை இண்டியா டிஎம்டி கம்பிகள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் தமிழில் ஒரு முக்கியமான எழுத்தாளர் கோனங்கி அப்படின்னு பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் மதுரிமார் கதைன்னு ஒரு பிரபலமான அவருடைய கதை ஒரு புத்தகம் உண்டு அதனுடைய கதாநாயகன் வந்து கோவில்பட்டியில் படிப்பார் அப்படி படிச்சுட்டு அப்புறம் இடம் பெயர்ந்து வேலை நிமித்தமாக வெளியூர்லாம் போயிட்டு சில வருஷங்களுக்கு பிறகு தன்னுடைய ஊருக்கு வருவார் ஊருக்கு வந்து பார்த்தா அவர் பார்த்த பழையது எதுவுமே இருக்காது எல்லா மனிதர்களும் போயிருப்பாங்க அவர் இளம் பிராயத்தில் பார்த்த எங்கே இங்கே வெத்தலை கடை வச்சுருந்த பாட்டியம்மா எங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இது பண்ணிட்டு இருந்தவங்க வெள்ளரிக்கா வித்த அக்காங்க அவங்க எங்கே இந்த மாதிரி எங்கே இப்படின்னு ஒருத்தரா தேர்வாறு பார்த்தா எல்லாருக்கும் வயதின் காரணமாக எல்லோரும் வேறு வேறு இடங்களுக்கு போயிருப்பாங்க அல்லது ஏதோ அப்படியே அமைதியாக ஒடுங்கி போயிருப்போம் காலம் அவங்கள பஞ்சு பஞ்சாக பிச்சு போட்டிருக்கும் அப்படித்தான் நமக்கும் கூட திரும்ப ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு நம்முடைய சொந்த ஊருக்கு நான் புழங்கிய வாழ்ந்த அந்த ஊருக்கு திரும்ப போகிறப்ப எல்லாமே மாறி போயிருது காலம் எல்லாத்தையும் புரட்டி போட்டுறது அப்படி காலம் புரட்டி போட்ட ஒரு விஷயங்கிறது நம்ம இருந்த தொழில்கள் சின்ன சின்ன தொழில்கள் எல்லாம் நலிந்து போச்சு இருக்கவங்களும் ஏதோ ரொம்ப காலமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு மாறாக அது நவீன வடிவம் எடுத்து நகரங்களில் வேறு தொழிலாக இருக்குது சோடா கடை இல்லை ஆனால் சோடா பப் அப்படின்னு நீங்கள் ஒன்று உருவாகிருக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் தலைவர்களுடைய படங்களை வரைகிறது தேர்தல் நேரத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தவங்கள்லாம் இப்போ நலிந்து போனவங்களாம் இருக்காங்க அதிலே அந்த ஊரில் ரொம்ப பாப்புலரானவர் இருப்பார் எல்லோரும் அவர் தான் போய் அப்ரோச் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே டிஜிட்டல் பேனர் உருவாகிருக்கு ஸோ ஒரு பக்கம் இருந்த தொழில்கள் நலிந்து போக மறுபக்கம் புதிய வடிவம் எடுத்தது நகரங்களில் வெவ்வேறு வடிவங்களில் இருக்குது நம்ம இரண்டு தரப்பையும் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த பக்கம் பார்த்தாலே தெரியுது இதுதான் சிட்டியாக இருக்க முடியும் நவீன தொழில் முறையாக இருக்க முடியும்னு இது நலிந்த போலியான தொழில்களுடைய பிரதிநிதிகள் அல்லது அழிந்து போன தொழில்களுடைய பிரதிநிதிகள் பழைய கனவுகளோடும் நினைவுகளோடும் வாழுகிறவர்கள் அப்படின்னு பார்த்தாலே தெரியுது நீங்க என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க என்ன தொழில் பண்றீங்க அதான் என் கேள்வி நாங்கள் ஒரு டிஷர்ட் பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் டூ தமிழா

ஓகே இப்போ இப்போ ஃப்ளக்ஸ் தான் பெரிய இதில் எந்த அளவுக்கு இருக்குது மார்க்கெட் எப்படி இருக்குது மார்க்கெட் டிமாண்டில் இருக்குது டிமாண்ட் இருக்குது நல்லா இருக்குது ஓகே எவ்வளோ வரும் மாதம் எவ்வளோ கிடைக்கும் மைக் ஆஃப் பண்ணிடலாமா சும்மா சொல்லுங்க வேணா பி போட்டுக்கோ நான் போக முடியாது வேணா சொல்லிட்டு போயிருந்தேன் இல்லைங்க இண்டஸ்ட்ரி சம்திங் ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் கிடைக்கும் ஓகே ஓகே வெரி நைஸ் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க லோகோ கிரியேஷன் பிராண்ட் ஐடென்டிட்டி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஹவ் டு டெவலப் யுவர் பிராண்ட் பிராண்ட் டெவலப்மென்ட் ஓகே சோ பிராண்ட் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் அதுக்கு அப்புறம் லைக் எங்கயாவது போனா ப்ரமோஷன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா சம் ஆஃப் ப்ரமோஷன்ஸ் அண்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் எவ்வளவு எவ்வளவு பண்ண முடிய பண்ண முடிய ஒரு மாசத்துல 50000 பண்ணலாம் மினிமம் மினிமம் இங்க

இது டெக்னாலஜி மாறி போச்சு சரி மத்தவங்க நம்ம சோலா யானை கட்ட இப்ப வந்து அப்பலாம் ஒண்ணு இருக்கு 96லாம் ஒண்ணு தெரி கிடைக்காது சரி ஒரு 10 கி.மீ நம்ம வந்து சோடா எடுத்து போனா தான் அந்த இடத்துல இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து அந்த 10 கி.மீ க்கு மேலயே போய் ஃப்ரிட்ஜ் கூலிங்ஸ் எல்லாமே அங்க இருக்குது ஓகே சோடா கம்பெனி நீங்க என்ன பண்றீங்க ரீடிஃபைனிங் யுவர் सेलिब्रेशंस இப்போ நீங்க வர்றீங்க என்னோட குழந்தையோட ஃபர்ஸ்ட் बर्थडे நான் வந்து எல்லாரும் பண்றாங்க ஃபர்ஸ்ட் बर्थडे நீங்க கொஞ்சம் डिफरेंटா பண்ணுவீங்களா மேடம் அப்படி நான் அப்ரோச் பண்றாங்கனா அவங்களுக்கு வந்து பட்ஜெட் वाइज உங்களோட பட்ஜெட் என்ன அப்படிங்கற மாதிரி அதுல என்ன அவங்களுக்கு அழகா பண்ண முடியும் வினிதா பூ அப்படினா அந்த வினிதா பூ கார்ட்டூன் கரெக்டர் அந்த குழந்தங்களோட ஒரு ஆள் வந்து அந்த Dress எல்லாம் போட்டுட்டு குழந்தங்களோட விளையாடுறது எல்லாமே பண்ணுவாங்க தீம்டு बर्थडे सेलिब्रेशन அதுலயே வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அந்த தீம்க்கே ஏத்த மாதிரி கொடுக்கிறது பட் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து யோ யூ திஸ் ப்ரொபஷன்

அந்த அவர் ஒரு மனுஷர் தான் அவர் அவர் அந்த ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பாரு சோ அந்த ட்ரெஸ் போட்டு நிக்கிறவருக்கு 1000 ரூபாய் காசு 1000 ரூபாய் சார் என்னோட பிசினஸ் சீக்ரெட்ஸ்லாம் நான் வெளியில சொல்லிட்டேன் இல்ல இல்ல பிசினஸ் சீக்ரெட்ஸ் எல்லாம் ஓகே அவர் 10 मिनिटஸ் ரெஸ்ட் கொடுப்பீங்க ரெஸ்ட் கொடுப்போம் ஓகே கயர் தொழில் பண்ணிட்டு இருக்க சார் கயிறு தென்னை நார் இல்ல தென்னை நார்ல இருந்து வரும்ல அந்த கழிவுல இருந்து வந்து கயர் தொழில் பண்றேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 20 பேர் தான் என்கிட்ட வேலை வத்தாங்க ஆனா இன்னைக்கு எழுபது பேர் விளையாட்டு ஆனா அந்த இருபது பேர் விளையாட்டுல உள்ள சந்தோஷம் இன்னைக்கு கிடையாது ஏன் என்ன என்ன பிரச்சனை காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து உற்பத்தி மிஷினரி நிறைய வந்து உற்பத்தி பெரிய இருக்கு செலவுகள் வந்து குறைஞ்சிருச்சு செலவுகள் குறைஞ்சிருச்சு கூடிருச்சா அதிகமான நம்ம தென்னைநாரில் உள்ள கயிறுகள் பூரா பயன்பாடு குறைஞ்சிருச்சு லாரிகளுக்கு வந்து பிளாஸ்டிக் கயிறு வர கிளம்பிடுச்சு ஓகே லாரிகளுக்கு பூராமே நம்ம கயிறு தான் கை கயிறு அது பிளாஸ்டிக் கயிறு வர கிளம்பி சரி கூரை வீடு எல்லாம் கட்டுவாங்க அது குறைஞ்சிருச்சு

என்ன பண்றீங்க ஐ அம் டுயிங் லாங்குவேஜ் ட்ரெய்னிங் லேங்குவேஜ் ட்ரெய்னிங் என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க ஃப்ரெஞ்ச் ஜெர்மன் ஸ்பானிஷ் இட்டாலியன் சைனீஸ் ஜாப்பனீஸ் அண்ட் அரபிக் இதெல்லாம் யாருக்கு இவ்வளோ இவ்வளோ பேருக்கு இதெல்லாம் யாருக்கு யார் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ் சரி ஓகே எந்த லேங்குவேஜ் இப்போ அதிகமாக பேர் படிக்கிறாங்க நிறைய பேர் பொதுவாக ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மனுக்கு நார்மலாகவே இப்போ ஸ்கூல்ஸ்லையும் சரி காலேஜ்லேயும் சரி ரெண்டு லாங்குவேஜுக்கும் எப்போவுமே வந்து டீச்சிங்கும் உண்டு ஏன்னா அதுக்கு நிறையா டிமாண்ட் இருக்குது இங்கிலீஷ் ஓட French है? and German படிக்கிறவங்க நிறையங்க நிறைய இருக்காங்க இப்போ ஆனா எனக்கு இப்போ எனக்கு ஒன்ன புரியல நான் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் French ஓ ஜெர்மனோ யார் பேசுவேனா நான் பார்த்தது இல்ல இப்போ அது பேசுறதுக்கான வாய்ப்பில்லைனா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ரொபஷனலா அதை யூஸ் பண்றாங்களே தவிர மற்றபடி இங்க பேசுறதுக்கு நமக்கு அட்மாஸ்பியர் வேணும் இல்லீங்களா இப்போ French ல ஏதாவது பேசுங்களேன் எனக்கு ஏனா நான் சும்மா நான் கேட்டது கிடையாது ஜமபал சுதாகர் அப்படினா என்னோட பேர் சுதாகர்ன்ற அர்த்தம் ஆ ஜமபал அப்படினா என்னோட பேர்

மற்றபடி நான் வந்து இப்போ இது ஹிந்தியில் வேணால் நான் என்னால் சொல்ல முடியும் இதன் இவங்க இவங்க இங்கே ஃப்ரெஞ்சு ஜெர்மனிலாம் யாரும் இங்கே பேச முடியுமா இப்போ இப்போ நீங்கள் பேச முடியாது இங்கே பேச முடியாது நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சார் நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் டுவெல் இயர்ஸாக இருக்கேன் சார் இப்போ ஃபோர் இயர்ஸாக வந்து மொபைல் டெவலப்மெண்ட் அண்ட் க்ளவுட் மொபைல் டெவலப்மெண்ட் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் நீங்கள் பண்ண பெஸ்ட் அப்ளிகேஷன் அது ஆக்சுவலாக நாங்கள் பண்ண பெஸ்ட் அப்ளிகேஷன் வந்து லைக் இப்போ நீங்கள் கிச்சனில் இருக்கிற வந்து ஒரு ஷெல்ஃபை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இட் வில் ஜஸ்ட் ஷோ யூ நாங்க வந்து பால் பண்ணை வச்சிருந்தோம் சார் சார் பால் பண்ணை ஒரு 30 மாடு வச்சிருந்தோம் சார் இப்போ அப்படி குடுக்குறீங்க இப்போ இல்ல சார் வித்துட்டோம் எல்லாமே இப்போ குடுக்குறது இல்ல இப்போ இல்ல ரீசன்டா ஒரு ஆறு மாசம் ஆச்சு சார் எல்லாம் வித்து விட்டுட்டீங்களா டோட்டலா டச் டோட்டலா விட்டாச்சு என்ன பண்ணீங்க மாட்டல என்ன பண்ணீங்க வித்துட்டாங்க சார் எல்லாமே ஏன் இத அது பாலோட தேவை தான் இருக்கே ஏன் வித்துட்டீங்கன்னு கேக்குறேன் பராமரிக்க ஆள் இல்ல பால் பாக்கெட் எல்லாம் வந்துச்சு இப்ப ஓகே நீங்க என்ன பண்றீங்கமா ஐ அம் ஐஸ்வரியா அஸ் நியூட்ரிஷனிஸ்ட் ஓகே

ஒரு மோட்டிவேஷன் இல்லாம பண்ண மாட்டாங்க நியூட்ரிஷனிஸ்ட் அவங்க எவ்வளவு சம்பளம் வெரி லோ நியூட்ரிஷனிஸ்ட் வந்து இப்போ ஒரு கன்சர்ன்ல வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க ஈவன் ஹாஸ்பிடல் செக்டர் ஆர் ஹெல்த் கிளப் எனிதிங் நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க தே வர்க் தே டு இஸ் வெரி ஹை பட் தே பே எவ்ரிதிங் இஸ் வெரி லோ அதான் எவ்வளவு இருக்கும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டியாவது இருக்கணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிடல் எக்டார் சொல்றேன் ரொம்ப ரிப்யூட்டெட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் த நியூட்ரிஷனஸ் டைமிங் வந்து நைன் ஹவர்ஸ் ஆகுது ஒர்க் பண்ணுவாங்க மார்னிங்லேருந்து நைட் அத்தனை பேஷண்ட்ஸையும் பார்க்கறது எல்லாருக்கும் டயட் போகிறது ஆனா பே இவ்வளோ பண்ணுவாங்கன்னா வெரி லோ த்ரீ டூ ஃபோர் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மூவாயாவது நாலாயிரம் நாலாயிரம் என்ன அது ஒன்றுமே கிடையாது ஓகே ரொம்ப அநியாய தான் எஸ் ரொம்ப நியாயம் ரொம்ப நியாய இதுக்கு நம்ம வேற சாப்பிடாம இருந்து நம்மளை ஒரு சினிமா வேறு காட்டணும் அது எதோட தொந்தரவு டிவி மெக்கானிக் பண்ணிட்டு பண்ணிட்டுரும் டிவி மெக்கானிக் இப்போ வந்து கொஞ்ச நாள்ல இது வந்து அழிஞ்சிடும் இந்த இருக்கு அது மேக்ஸிமம் எல்லா யூஸ் ஒன் த்ரோ மாதிரி போயிடும் இனி வர இந்த எல்இடி எல்சிடி அந்த மாதிரி வருது இல்லைங்களா டிவி அது வந்து ரிப்பேர் பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரம் ஏன்னா அது எல்லாமே சிப் ஐட்டம்ஸ்ஸு சரி போயிடுச்சுன்னா ஒன்ஸ் அதை போர்டோட சேஞ்ச் பண்ணணும் போர்டு சேஞ்ச் பண்ற காசுக்கு வேற எதுவே வாங்கிக்கலாம் நம்ம ஸோ கம்பெனிஸே அப்படி பண்ணிடுறாங்க கெட்டு போனால் புதுசு வாங்கிட்டு வாங்குற மாதிரி வரணுன்றதுக்காக தான் அதை பண்றாங்க ஆனா ஒன்னு இந்த உங்க மேலே நான் முதல்ல கேட்கணும்னு நினச்சது என்னன்னா எல்லா டிவி மெக்கானிக்கும் சரி எல்லா ரேடியோ மெக்கானிக்கும் டேப் ரிகார்டு புழுதி படிஞ்சு அந்த கண்ணாடி டப்பா மாதிரி ஒன்று இருக்கும் வச்சிருப்பீங்க சொன்ன டேட்டுக்கு கொடுக்கவே மாட்டீங்க அது ஏன் அது சொன்ன டேட்டுக்கு கொடுத்ததா சரித்திரமே இல்லை சில பேர் கொடுக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் அவர் வேற ரேடியோ வாங்கிடுவார் உண்டா இல்லையா ஏன் அப்படி அது நிறைய பேர் ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களை கண்டாலே கடுப்பாக அளவுல தான் இருப்பாங்க சோம்பேறி தான் அது சோம்பேறி தனம் தான் ரெண்டாவது பொருள் கொடுத்தாலும் மக்கள் வந்து அதை கேட்டுட்டே இருக்கணும் இல்ல நான் இவங்களும் சோம்பேறியா இருப்பாங்க அவங்களும் விட்டுருவாங்க ஓகே 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 என்ன பண்றீங்க இப்போ ஸ்டுடியோ வச்சிருக்கேன் சார் ஓகே ஃபோட்டோ எடுக்கிறது எவ்வளவு நல்ல வேலைன்னு சொல்லுங்க இல்ல அதாவது லேடிஸ் அதை லைக் பண்ணி வர்றாங்க ஜென்ஸ் அது அதிகமா யாரும் வரதில்லை வரது மாதிரி அவங்க இப்போ இந்த டிஜிட்டல் கேமரா வந்தனால வீட்டுக்குள்ளேயே எடுத்துடுறாங்க லேடிஸ் இந்த காலேஜ் முடிச்சு போகும்போது அவங்க ஒரு குரூப்பா வந்து ஒரு வீட்டை ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் மற்றபடி யாரும் வர்றது இல்லை சார் வர்றதில்லை சோ உங்கள் எதிரி டிஜிட்டல் கேமரா எஸ் ஓகே கார்ப்பரேட் வீடியோஸ் அப்புறம் கான்செப்ட் வெட்டிங் வீடியோகிராஃபி ஓகே அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த கான்செப்ட் வெட்டிங்கிறது ரொம்ப பாப்புலர் அதான் கான்செப்ட் வெட்டிங் வீடியோஸ்னால் என்ன பண்ணுவீங்க அழகாக காட்டுறது ஒரு மா மாப்பிள்ள உள்ள வரும்போது ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸில் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வருது அந்த மாதிரி அழகாக காட்டுறது இல்லை ஓகே எனக்கு கான்செப்ட் வெட்டிங் வீடியோ அதை மட்டும் சொல்லுங்களேன் ஒன்று சொல்லுங்களேன் இப்போ எனக்கு கல்யாணம் ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கலாம் அவங்க எப்படி அவங்களோட ஒரிஜினல் கதையை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணி அவங்க அவங்கள நடிக்க வச்சு அவங்களோட ஒரிஜினல் வெட்டிங்கை வந்து ஷூட் பண்ணி அதை வந்து குறவையாக போட்டு விளையாடிட்டு இது என்ன மாதிரி சார்ஜ் பண்ணுவீங்க இதுக்கு கான்செப்ட் வெட்டிங் வீடியோகிராஃபி அரௌண்ட் ஒன் லேக் ஒன் லேக் ஒன் லேக் ஓகே சூப்பராக இருக்குது இன்னும் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நலிந்து கொண்டு வரும் தொழில்கள் புதிதாக நடந்து கொண்டிருக்கும் தொழில்கள் மசாலா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு ஆட்சி மசாலா அணியா ஃபார்ட் பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் நகரத்தில் நவீனமான புதிய தொழில்களை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம் மறுபக்கம் நீண்ட காலமாக செய்த தொழில் நலிவுற்றதால் அடித்த தொழிலுக்கோ அல்லது நலிந்த தொழிலையோ தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த பக்கம் நீங்க என்ன பண்ணீங்க நான் கலைஞர் நாட்டுப்புற கலைஞர் நாட்டுப்புற கலைஞர் இப்போவும் பண்றீங்களா இப்போவும் பண்ணிட்டு வர்றோம் ஓகே அந்த ஒரு கருப்புசாமி பாடல் கருப்புசாமி பாடல் நிறைய பாடல்கள் இருந்தாலும் கூட ஏற்கனவே நிறைய எங்களை சேக்கம்பட்டி சுந்தரராஜன் மதுரை பக்கம் உள்ள ஒரு ஐயா நாட்டுப்புற கலைஞன் அவர் பாடன பாடல் அங்கே ஈடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் அட அங்கே ஈடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னது செமத்த துண்டு தலையில் கட்டி தேடி ஆடிவாரா செமத்த துண்டு தலையில் கட்டி தேடி வேட்டையாடிவாரில் வேட்டி கட்டி எங்கே வேட்டையாட ரெங்க அங்கே கீட்டி முழங்குது கருப்பசாமி தங்கு கலசம்னுது அப்படின்னு பாடுவோம் அது பாடும்பொழுது அங்கே எல்லாரையும் ஆட வைக்கும் அதற்கான இசைக்கருவியாக நாதஸ்வரம் தமிழ் பம்பை மேலே இந்த நையாண்டி மேலே இசையோட முழங்கி தான் அது வருவாங்க இது எல்லோரையும் ஆட வைக்க ஒரு பரவசமான நிகழ்ச்சி ஒரு நம்பிக்கையின் அடிப்படை கூட செய்யக்கூடிய நிகழ்ச்சி இன்றைக்கு அது போன்ற இந்த கிராமிய கலைகள்லாம் இன்றைக்கு அன்னைக்குள்ள வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குதானா நிறையா ஏன் ஏன் என்ன நிலைஞ்சு போச்சு ஏன் ஏன் அப்படி பழைய அளவுக்கு இல்ல இப்போ அதுக்கு காரணம் நீங்க தான் நாங்க என்ன பண்றோம் தொலைக்காட்சி சினிமா ஓ இது ரெண்டும் டாமினேட் ஆமா இந்த டிவி மீடியாலாம் வந்து கொஞ்சம் அமுக்கி ஆமா நீங்க என்ன பண்றீங்க சர் நான் சங்கரி ராம் நான் पर्सனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளாसेस நடத்துறேன் पर्सனாலிட்டி டெவலப்மென்ட் கோர்ஸ்னா என்ன பண்ணுவீங்க இப்போ இவர்க்கா இல்லையா இவளோட ஒரு குழந்தை ஒரு இங்கிலீஷ் டயலாக் பேசி நடிச்சுதுன்னா தே will give you anything சரி கண்ணல தண்ணி விட்டு எங்கட்ட வந்து பைசாவை கொடுத்துட்டு மேடம் என்ன சொன்னா கொஞ்சம் புரியல மேடம் சொல்லிட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகே சூயிசைட் अटेम्प्ट பண்ணிக்கறாங்க 10th ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாம் கவுன்சிலிங் ஆனா எனக்கு ஒன்னு புரியல இப்பர்க்க பசங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் பண்ணி ஆவணங்கற மாதிரில ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வந்த மாதிரி இருக்கு டெஃபினட்டா சார் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இவ்வளோ பேருக்கு நான் கவுன்சிலிங் பண்றேன் ஏன் பையனா எனக்கு கவுன்சிலிங் பண்ணதுக்கு யாரையா தேடிட்டு இருக்கேன் இன்னைக்கு அவசியமா நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு வேலை எஸ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஃப்ளவர் மில் வச்சிருக்கேன் சார் மாவு மாவு சார் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரம் வர நல்ல பீக்கா இருந்தது சரி ரெண்டாயிரத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை கொஞ்சம் கம்மி தான் இப்போ ரொம்ப டல்லு ஏன் என்ன என்ன காரணம் மக்களுக்கு இப்போ அதை அரைக்கவும் தெரியல சேர்த்த இப்ப வயசான ஆட்கள் வந்து அரைக்காங்க பொறுமையா இருக்காங்க இருந்து அரைச்சிட்டு போவாங்க இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் வந்து பொறுமை கிடையாது ரெண்டாவது அத சேர்மானங்கள்லாம் சேர்க்கவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்குள்ள ஜெனரேஷன் அதை பத்தி தெரிஞ்சுக்கிடல அரைக்கிறது பத்தி தெரிஞ்சுக்கிடல அந்த முறைய பத்தி அப்ப அரைச்சு செய்யறதுல என்ன ஸ்பெஷல் அரைக்கிறதுல என்ன டேஸ்ட் தனி அந்த சாப்பாடு இதுகள்லாம் தனி டேஸ்ட் அது தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ உள்ள என் ஜெனரேஷன் டேஸ்ட்ட பத்தி அவங்க ஓட்டல்ல தானே போய் சாப்பிடுறாங்க மிளகால என்னென்ன வெரைட்டி இருக்கு எப்படி அரைக்கணும் சார் ஒவ்வொரு ஏரியா வரைஸா பிரிச்சிடலாம் சார் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ குண்டு மிளகா இருக்கு இல்லையா அதை அரைக்கிறவங்க மேக்சிமம் மதுரைக்கு இங்கிட்டு தான் அரைப்பாங்க சரி அந்த பெரிய மிளகா இருக்கு இல்லையா நீளமா இருக்காது ஆஹ் நீளமா நல்ல சிவப்பு மட்டா அத அரைக்கிறவங்க சவுத் சைடா மேக்ஸிமம் மதுரைக்கு அங்குட்டு சரி சங்கரன் கோயில் திருநெல்வேலி நாகரோயில் தூத்துக்குடி அந்த மாதிரி உள்ளவங்க அதை அரைப்பாங்க ஆஹாஹா அந்த மாதிரி இது பண்ணுவாங்க அப்புறம் அரைக்கிறதிலுமே அங்கிட்டு ஃபுல்லா நல்ல நைஸா வேணும்னு நினைப்பாங்க இங்க இந்த சேலம் சைடு கொஞ்சம் குருநாயகர் ஆ ஆ இடி இடி சாம்பார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் அவங்க அந்த மாதிரி அரைக்கணும்னு ரைட் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க கால் டேக்ஸி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ஃபர் சிக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் பே பண்ணி நம்ம ஒரு கேப் வாங்கணுன்னா இண்டிகா இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒன் மந்த் கண்டிப்பாக சிக்ஸ்டி தௌசண்ட் உங்களுக்கு லாபம் இருக்கும் என்னங்க

ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாம் ட்ரீஸ் எக்ஸ்போர்ட்ஸுங்க லைவ் பாம் ட்ரீஸ் லைவ் பாம் பாம் ட்ரீஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு டேட் பாம் மாதிரி ஒரு அதுக்கு யூஸ் ஆகுது அப்புறம் ஒலிம்பிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பார்டர் பவுண்டரி பூராவே பாம் ட்ரீஸ் தான் வச்சிருப்பாங்க கிராஸ் அப்புறம் ஆர்னமெண்டல் குரோட்டன்ஸ் அரிக்கா பாம் சரி ஓகே ஓவராலாக மாதம் எவ்வளோ கிடைக்கும் ஓவராலாக பார்த்தா ஒரு எயிட் டு டென் லேக் பண்ணலாம் குட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்கு வந்து லீஷ் காலர்ஸ் ஷூஸ் டிஷர்ட்ஸ் ஈவன் டிஷர்ட் யா சார் நிறைய இருக்கு ஈவன் ரெயின் கோட் கூட இருக்கு சம்டைம் ரெயின்ல வாக்கிங் ரெயின்ல வந்து வாக்கிங் கோட் போக முடியாது நம்ம வாக்கிங் போகும்போது ரெயின்ல பெட் நனைஞ்சிர கூட இருக்கும் அது வந்து இருக்குங்க சார் ஸ்பான் பண்ணுறோம் சார் பார்த்தீங்கன்னா ஸ்பெட்ஸ்க்கு வந்து வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களால பாத் பண்ண முடியாது ப்ராப்பராக பண்ண முடியாது அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு வந்தீங்கன்னா ஹேர் ட்ரிம் பண்ணிவிட்டு நெயில் கிளிப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சில டாக்ஸ்க்கு வந்து ஹேர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி இந்த சூப்பராக வந்து ட்ரை பண்ணிவிட்டு அந்த தலை இந்த நாய்க்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் சார் அந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பண்ணுவோம் நாய்க்கு முடிவெட்டுறதுக்கு ஐநூறுவாலேருந்து அறுநூறு ஆமாம் எஸ் விவசாயம் 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 பண்ணுறீங்களா பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன்

குறைந்த விலைக்கதை கொடுக்க பெரிய நிறுவனங்களும் அதற்குள் வந்துவிட்டதால் அந்த பிரச்சனை பழைய தொழில்களை ஏறக்குறைய பாதி மூடிவிட்டது சிலவற்றை மிகவும் நசிய வைத்திருக்கிறது மாறாக கிரியேட்டிவா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மார்க்கெட் டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு நிறைய புதிய புதிய தொழில்கள் நகர்ப்புறங்களில் முளைத்திருக்கின்றன இவங்க பேசுனதுலாம் நீங்களும் கேட்டீங்க அவங்க என்னென்ன தொழிலெலாம் பண்ணாங்கன்னு இவங்க என்னென்னலாம் புதுசு புதுசாக தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்க இவங்க பேசுனதில் எந்த தொழில் பற்றி கேட்குறப்போ அட இப்படி ஒரு தொழிலா வினோதமாக இருக்குது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்ட தொழில் அல்லது ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண தொழில் எது அவங்க சொன்ன தொழில் சார் எதுவுமே புரியல எதுவுமே புரியலையா எங்களுக்கு எதுவுமே புரியல சார் அது மேடம் சொன்னால் எல்லாம் இங்கிலீஷில் டஸு புஸ்னா ஒரு கம்ப்யூட்ரு அந்த கார் ஓட்டுறது தான் சார் எங்களுக்கு புரிஞ்சது தான் கார் ஓட்டுறது தான் அதுதான் சார் புரிஞ்சுது எங்களுக்கு வேற எதுவுமே புரியல ஒன்று ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங் சொன்னாரு ஒன்றுமே புரியல ஒன்றுமே புரியல அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன கான்செப்ட் எங்களுக்கு புரியல வேற உங்களுக்கு நீங்க அவங்க சொன்னதுல கேட்டதுல எது ஆச்சரியமா இருந்துச்சு இல்ல ஆச்சரியம் ஒண்ணு இல்ல இது வந்து தனித்தனியான மனிதர்களுடைய அவங்க முயற்சியில கண்டுபிடிச்சது இந்த நாய்க்கு செருப்பு தைக்கிறது நாய்க்கு செருப்பு இந்த இவங்க அந்த தனியா அந்த இது பிறந்த பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் ஃபர்ஸ்ட் இயர் முதல் வருஷ பிறப்பு இதுக்கு வந்துருது இப்படி தனித்தனியானவங்களுடைய தனித்திறமை சமூக தொழில் நம்ம ஏத்துக்கிட முடியாது இது வந்து சடக்குன்னு அழிஞ்சிரும்ல அவங்களோட போயிரும் அவங்களோட போவாதா அவங்களோட போயிருங்கிறீங்க போயிடும் இந்த நியூ டெக்னிக் பிஸ்னஸ்லாம் வந்து சீக்கிரம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன் ஓ நாலாவது தலைமுறை நாலாவது ஜென்ரேஷன் நாங்கள் பண்ணுறது ஆஹா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எங்கள் தாத்தாவோட தா அத்தா வந்து தலையில் பூ வித்து வித்துட்டு போயிட்டு இருந்தாங்க அதை கொஞ்சம் நம்ம லிபரலைஸ் பண்ணோன்னு சொல்லி எங்கள் ராத்தா வந்து என்ன பண்ணாருன்னா அதை

நல்ல விஷயம் இருந்துச்சு கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும் அது நல்லா ஒரு இன்னொன்னு தெரியுமா இந்த மாதிரி தொழில் உங்களுக்கு சொல்றதுக்கு கன்சல்டிங் கம்பெனின்னு ஒண்ணு இருக்கு மெட்ராஸ் சும்மா கிடையாது இப்படி நோகாம ஐடியா வாங்கிட்டு முடியாது ஓகே உங்களுக்கு எந்த தொழில் ஆச்சரியம் அடிக்கிறதா இருந்தது அங்க அது அந்த அம்மா சொன்னது தான் இவங்க என்னது கல்யாண வீடு அது அதாவது இது வந்து சாதாரண கிராமத்துல நடக்கிற விஷயம் தான் பட் இவங்க அதை ஆர்டிபிஷியலா செய்யறாங்க அவ்வளவுதான்

இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு அவர் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இன்னும் சொல்லவே இல்லை நல்லாவே இல்லைன்னு சொல்றீங்களா இது கிராமத்துல சாதாரணம் நடக்கக்கூடிய விஷயம் இவங்க செய்யறது இல்லை இல்லை அவர் ஆர்டிபிஷியல் வார்த்தையை தான் பேசுறாரு இயல்பாகவே பர்த்டே ஊர்ல அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் நீங்க என்ன குறுக்க சார் எங்க ஊர்ல இல்ல நகரத்துல வந்து இது நிஜமாவே வரவேற்கப்படுறாங்க என்கரேஜ் பண்றாங்க அதனாலதான் எங்களோட பிசினஸ் பாயிண்ட் இருக்கு அது வினோதமான இப்போ அவங்க செய்யக்கூடியது தான் எதார்த்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ நகரத்தில் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சினா இப்போ கிராமங்களில் எங்கள் ஊரில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து ஒரு முன்னின்று அனைவரையும் வாங்கன்னு வரவேற்க அழகான ஒரு விஷயம் நடக்கும் இப்போ நகரத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு முன்னாடி முன்னாடி ரெண்டு சவத்த பிள்ளையை நுப்பாட்டி வாங்க வாங்க அப்படிம்பாங்க அந்த பிள்ளைக்கு என்னங்க நான் ஒரு நான் கேட்டேன் அந்த பிள்ளைக்கு எவ்வளோதுங்க சம்பளம் அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் சம்பளம் அப்படின்னாங்க இப்போ இது நல்ல தொழிலாச்சை ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அது மாதிரி எதார்த்தமாகவே கிராமங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக இருப்போம் ஆடுவோம் பாடுவோம் பட் அது அவங்க செஞ்சு வருமானம் போது ஆச்சரியமாக இருக்குது ஓகே வேறு இப்போ ஒரு சார் சொன்னார் இப்போ அவங்க லவ் பண்ணதே ஒரு இதை படம் மாதிரி எடுத்து கல்யாண வீட்டில் அது கல்யாண வீட்டில் போகிறேன்றாங்க இப்போ நாங்கள் வந்து அத்தியாவசியத்தை அவங்க சொல்கிறதுல வந்து ஆடம்பரத்தை எதில் இருக்கிறது எல்லாமே ஆடம்பரம் தான் இப்போ நான் சொல்கிற உணவு செங்களுடைய முதல் அத்தியாவசிய தேவையில்லை உணவு நாங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் போட்ட முதலீடே எடுக்க முடியல எங்களால் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டே எடுக்க முடியல எங்கள் உழைப்புக்கான போதிய வரவேற்பு கிடைக்கல இப்படி இருக்கும்போது உலகம் வளர வளர நாங்கள் இன்னும் பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அவர் ஒரு லட்ச ரூபா கொடுத்து எடுக்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அவர் அவர் சொல்றது ஒரு லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறாங்க பணம் எந்த அளவுக்கு இருக்கு எப்படி வருது அவங்க மட்டும் எப்படி வசதியாக இருக்காங்க நாங்க மட்டும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது ஒண்ணு விலங்கலை எனக்கு விலங்கல வேற டிராவல்ஸ் நடத்துற அந்த தம்பி சொன்னாரு மாசத்துக்கு நீங்க கேட்டீங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைக்கும் எழுபதாயிரம் கிடைக்குன்னு எல்லாமே அந்த ஒரு கார் வாங்கிவிட்டா நாற்பது நேரம் கிடைக்கணும் என்ன நலிந்து இருக்கிறோம் இருந்தாலும் அவங்க சொல்றது எல்லாருமே ஆளுக்கு நாலு வண்டி வாங்கிவிட்டா நீங்க சொன்ன மாதிரி வருமானம் வரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்ததா அந்த அளவுக்கு அது வருமானம் வருமானு தெரியல இருந்தாலும் அந்த அவருடைய இது ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு

இது தமிழ் கலாச்சாரத்தை மையப்படுத்திய கருத்து இது அதுல இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே அதாவது லுங்கி எப்படி கட்டுறது தமிழ் கலாச்சாரத்துல இப்போ நம்ம மறந்து போன விஷயம் எல்லாம் ஷார்ட்ஸ் ஜீன் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இப்போ லுங்கி எப்படி கட்டுறதுன்னு ஒரு ஸ்டெப் அதே மாதிரி இப்போ எல்லாருமே பிளே ஸ்டேஷன் போயிட்டாங்க கேம்ஸ்லாம் யாரும் விளையாடுறதுல ஸோ பம்பரம் எப்படி விடுறதுன்னு ஒரு அஞ்சு ஆறு ஸ்டெப்பில் காமிக்கிறது ஸோ அந்த கலாச்சாரத்தை தழுவி அதாவது இப்போ ஒரு ஊர்ல அப்படின்னு ஒரு காக்கா கதை இருந்தது ஒரு காலத்துல அது இப்போ யாருமே சொல்றதுல அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஸோ அதை நம்ம டிஷர்ட்ல எடுத்துகிட்டு வந்தா என்னன்னு தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் அதை பண்ணியிருக்கோம் டிசைனில்

கரண்ட் வேணும் அது வேணும் இது வேணும் இதுக்கு கரண்டாம் தேவையில்லை பெட்ரோல் டீசல் அதை அன்னைக்கு என்ன பல்க்கு ஓப்பன் பண்ணிட்டேன் நிறையா கார் பத்து கார் வாங்கி விட்டுறேன் அவரை கொண்டாந்து எனக்கு கொடுக்க சொல்லுங்க உங்களுக்கு ஒரு நூறு கார் கிடைக்கும் போல் இருக்கு இங்கேயே எனக்கு அவர் முப்பது நேரம் கொடுத்தா நான் வந்து விட்றேன் விட்டுறேன் ஆ முப்பது நேரம் போதுங்கிறீங்க நேரம் போதும் நாற்பத்தி ஆயிரம்லாம் ரொம்ப வேணும் அவ்வளவு தேவையில்லை அவ்வளோ பணம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் புழுவுனின் டாப்ல மைக்கு கொடுங்க நான் பொய் சொல்லலை சார் இல்லை டவுனில் இருக்கவங்க ஆகலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஓட்டினா தான் நான் சொன்னேன் தவிர டிரைவரை போட்டு நான் இப்போ சப்போஸ் நான் வண்டி எடுத்து நான் போட்டு ஓட்டினா கண்டிப்பாக எனக்கு வந்து அவ்வளோ நிற்கும் ஏன்னா நானும் நாலு மோட்டார் என் ஃபேக்ட்ரியில் வச்சு ஓட்டுறேன் டிரைவரை வச்சு ஓட்டுறேன் டிரைவர் வச்சு ஓட்டுறது ஒரு அண்ணன் நாலு மில்லு கட்டிடலாம் நாலு ஒரு டிரைவரை வச்சுருக்கோம் ஒரு டிரைவர் வச்சு அதனால மோட்டார் தொழில் படுமோசமாக இருக்குது அதை வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவர் சொன்னது ஆனால் யாரும் அதை நம்பி யாரும் கெட்டுவாடான்னு பயமாக இருக்குது

சார் நானும் இது வச்சுருந்தேன் அங்கே வச்சுருந்தேன் அங்கெல்லாம் நட்டந்தான் ஆனால் மெட்ராஸில் வந்து கட்டணும் ஆனால் தம்பி சொல்கிற அளவுக்கு கிடையாது அது இப்போ நான் இங்கே கேட்டேன் நான் என்கொயரி பண்ணேன் ஐயாயிரம் ரூபா கட்டணுமா மிச்சம் பதினாறு ரூபா ம் அவ்வளவுதான் அதுலேயும் இதில் ரிப்பேர் ரிப்பேர் வந்துட்டா பெரிய ரிப்பேர்னா டிரைவர் பார்த்துக்கணும் பெரிய டிரைவர் நம்ம நம்ம ஓனர் பார்க்கணும் கிஞ்சருண்ணா அவன் பார்த்துக்கிடுவான் இதெல்லாம் ஒரு கணக்கு இதான் புரிஞ்சுக்கணும் கிராமத்து ஆளுங்க பிறந்த காலத்துலேருந்து இன்பான் வணிகம் பண்ணவங்களுக்கு ஒரு அடிப்படை கணக்கு தெரியும் அவர் அடித்தார் பார்த்திங்கன்னா எதுக்கு எவ்வளோ காசு என்னதுக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷனுக்கெல்லாம் கால்குலேஷன் போட்டார் பாருங்க ஸோ கோயில் பட்டியலை உட்காந்துக்கிட்டு இங்கே என்ன ஓடுது என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் அவங்க சொல்லிவிடுவாங்க அதனால் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிவிடாதீங்க எஸ் வேறு ஃபோட்டோகிராஃபர் அவர் சொன்னார் இல்லையா நாடகம் நடிக்க வைத்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அது வந்து சமுதாயத்தை கெடுப்பதா கெடுக்கிற விஷயமா அல்லது நல்ல விஷயமா அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க பண்றாங்க யாருக்கு பிடிச்சிருக்கு அந்த ரெண்டு பேரும் ஆனால் அவங்களுக்கு அந்த பிடிச்ச அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது அப்போ அதை பார்க்குது அது என்ன நினைக்கும் அது அது என்ன ஃபீல் பண்ணும் அது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது அடுத்த ஜெனரேஷனாக மாறும் இல்லை அந்த குழந்தைக்கு அது பார்க்கறதுக்கு ஒரு வேடிக்கை தான் இருக்கும் வேடிக்கையா இருக்குமா அசிங்கமாக இருக்குமா எதுக்கு அசிங்கமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அவங்களை அழகாக காட்டுறோம் நம்ம வந்து ரொம்ப அசிங்கமா எதுவுமே எதுவுமே காட்ட போறது இல்ல காதல் அப்படிங்கறதும் அசிங்கம் கிடையாது எப்படி அசிங்கமா இருக்கும் எப்படி நீங்க எப்படி எடுப்பீங்க அது நான் வந்து நாடகமா எப்படி எடுப்பீங்க நாடகமா எடுக்குமோ அதை எப்படி எடுப்பீங்க ஒருத்தர பாக்குற போன்ல பேசுறாங்க உங்களை பிடிச்சிருக்குன்றாங்க அவங்க ஓகே அப்படின்றாங்க பேசிக்கிறாங்க அவங்க சிரிக்கிறாங்க இவங்க சிரிக்கிறாங்க உடம்புல ஒரு 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 ஃபிங்கர் கூட டச் பண்ணாம வீடியோ எடுக்கலாம் வார்த்தை பாதிக்கும்

பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராஜி மசாலா நீரானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்பி தம்பிகள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் ராஜி மசாலா நீரானா பவர் பாய் ரான் இண்டியா டிஎம்பி தம்பிகள் ஒரு நீண்ட முக்கியமான விவாதம் நலிந்து வரும் தொழில்கள் புதிய தொழில்கள் பேசலாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இப்போ வந்து ஒரு வருஷமா சும்மா இருக்கேன் என்ன பண்ணிட்டு ஒரு ஐஸ் கம்பெனி வச்சிருந்தேன் கொண்டு போவாங்க இங்க இருந்து விளாத்தி குளம் வரைக்கும் போயிருக்கோம் விளாத்தி குளத்துக்கு சைக்கிளே போவோம் உழைப்பு அதிகம் அடுத்து இந்த பக்கம் போனா புதியம்புத்தூர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மைல் முப்பது மைல் அப்படி போவாங்க தூத்துக்குடியை நெருங்கிடுவோம் சைக்கிள் சைக்கிள் வரும் ஒரு மாசத்துக்கு மாசத்துக்கு அப்ப வந்து அப்ப வந்து பதினஞ்சு இருபது வெட்டி வரைக்கும் அனுப்புவோம் அப்போ வந்து டெய்லி வருமானங்கிறது ஆயிரம் ரூபா தான் வரும் ஆயிரம் ரூபாங்கிறது பெருசு பெரிய பணம் பெரிய அமௌண்ட் தேட்டர்லாம் நூறுரூவா எம்ஜிஆர் படத்துக்குலாம் எக்கித்தப்பா ஓடும் நூறுரூவாய்க்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபாங்கிறது பெரிய காரியம் அஞ்சு பைசா ஆயிடுச்சு நூறுரூவாய்க்கு ஓடிச்சுன்னா எப்படி பாருங்க அஞ்சு வயசு ஆயிடுச்சு நூறுரூவாய்க்கு நூறுரூவாய்க்கு அவ்வளோ ஓடும் ஐஸ் கம்பெனிக்கு பேர் என்ன வச்சிருந்தீங்க பந்தா ஐஸ் கம்பெனின்னு பந்தா பந்தா ஓகே ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறவங்களோட குழந்தைங்க என்கிட்ட வருவாங்க சார்

ஒரு குழந்தைக்கு ஆமா ரைட் ஓகே நாற்பத்தி நான் காலேஜ்க்கு அவ்வளவு கட்டலங்க மூணு வருஷம் மொத்த படிக்க பாதி தான் வந்துச்சு எஸ் நீங்க என்ன பண்ணீங்க சார் இந்தியாவிலேயே யாரும் செய்யாத அந்த ஃப்ரேம் கட்டிங் மிஷின் எது இந்த போட்டோ ஃப்ரேம்ஸுங்களா பதினஞ்சு பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தோம் மூணு ஷிஃப்ட்டு ரெண்டு ஷிஃப்ட் செய்வோம் சரி நல்லா ஓடிட்டே இருந்து இன்னைக்கு வந்து சைனா மிஷின் லான்ச் ஆயிடுது மோட்டர் மிஷின் சரி ரெண்டாவது வந்து லேமினேட்டட் ஃப்ரேம்ஸ் வந்துடுது சரி அலுமினியம் ஃப்ரேம்ஸ் வந்துடுது சரி

இந்த தொழிலில் இருக்க சிக்கல் பிரச்சனை என்ன வரவங்க வரவங்கள்லாம் போட்டு வந்து சமாளிக்கிறதா பெரிய பிரச்சனை மிக ஒரு பிரச்சனை கிடையாது கிடையாது வேறேன்னு கேட்டது மாமூலி கேட்குறாங்களான்னா ஆறு மணிக்கு தான் திறக்குறோம் ஆ மணிக்கு ரெடி பண்ணி நைட் பனரு மணிக்குள்ள வியாபாரம் பண்ண முடியாது பன்னெண்டு மணி வரையிலும் என்ன பண்ணாத நமக்கு ஒரு பத்துரூவா கிடைக்கும் ஓகே அதனால் தான் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கும் என்ன மாதம் ஆனால் அவங்க அவங்கள பொறுத்து ஓகே நம்ம சட்டத்தை மீறோம் சரின்னு அவங்களும் சட்டத்தை மீறாங்க நீங்க என்ன பண்றீங்க சார் நான் ஷமி குமார்னு சொல்லி வேலூரில் காந்தி தொழில்நுட்ப பயிலும் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் நட்டுட்டு இருக்கேன் சார் ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஆரம்பித்தேன் ஆனால் நான் உங்கள்ட்ட ஒரு நல்ல கேள்வி இது நீங்கள் தப்பாக கூடாது டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்னாவே லவ் ஒன்று கட்டாயம் இருக்குது சாருங்க காதல் கதைகளுக்கான கனெக்டிங் பாயிண்டே அதான் அதை மேய்க்கிறதா சினிமாவுக்காக இருந்துருக்கலாம் இல் நீங்கள் சினிமாலாம் பார்க்காதீங்க நாங்கள்லாம் ஆனால் டைப் படிச்சிருக்கோம்ல அப்படி நீங்களே லவ் பண்ணியிருக்கீங்க ஏன் நீங்கள் லவ் பண்ணது இல்லையா இல்லை சார் என்ன சார்

எண்பத்தஞ்சு எண்பதுல அப்பவே வந்து இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிருந்த நிலைமை அப்பவே எயிட்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ்லேயே இவங்க பேசுனதுலாம் நீங்களும் கேட்டிங்க அவங்க என்னென்ன தொழிலாம் பண்ணாங்கன்னு இவங்க என்னென்னலாம் புதுசு புதுசாக தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்க இங்கே 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 இருக்க இங்கே சொன்னவங்களுடைய தொழில்கள் பற்றி உங்கள் ஒப்பீனியனையும் சொல்லலாம் எடை சொன்னா சார் நியூட்ரிஷன் ஆ நம்ம காசியே வாங்கிட்டு நம்மளை சாப்பாடு கம்மியாக சாப்பிட சொல்லி

படிக்காமல் இருக்க வேணா இது மாதிரி அவங்க சொல்றது வேணா இப்போ ஆடு மாடு சாப்பிடற மாதிரி சாப்பிட்டு போயிருக்கலாம் இப்போ படிக்கிற வந்து தெரிஞ்சுதான் சாப்பிட்றேன் இப்போ வந்து அந்த ஐட்டம் அந்த ஆயில் ஃபுட்ல வந்து கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னா நீங்க தான் உங்களை கட்டுப்படுத்திக்கணும் பிற்காலத்துல அது தேவையெல்லாம் வர வேண்டியதில்லை நீங்க உங்க வாயை கட்டுப்படுத்தினாலே போதும் அது வர வேண்டிய அவசியமே இல்லை இப்போ எல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கோன்னா ஏன் சுகர் வருது இந்தியாவில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும் சுகர் நம்ம டயபெட்டிஸ்ன்றது அதிகமாக இருக்கு ஸோ அந்த மாதிரி கேஸ்ல நம்ம சோசியலாகவும் சரி நம்மளுடைய இண்டிவிஜுவலாகவும் சரி ஹெல்த் இஸ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்காக என்ன என்ன தற்காலிக இது எடுக்க முடியும் நம்ம உணவு முறையிலேயே மாற்றிக்க முடியுதுன்னா அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா அவன் தப்பு பண்ணால் மட்டும் அவனுக்கு நோய் வரும் இப்போ வந்து நான் பொது இடத்துக்கு போகிறேன் சிகரெட் பிடிக்கிறாங்க அந்த புகை என் மேலே வந்துப்படுது அதனால் அதாவது நோய்ன்றது வந்து அவங்க பண்ணுற தப்புனால் இல்லை மற்ற காரணிகளால் இல்லை இப்போ சுகாதாரமாக இல்லை கொசு இல்லை மற்ற வருது அதனால வந்து இதை மாற்றிக்க முடியாது சார் நேட்டிவ் இன்டெலிஜென்ட்டாக பேசுகிறாரு அவர் அதாவது இன்றைக்கி சிட்டியில் இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் என்விரான்மெண்ட்டு பொல்யூஷன் இப்படி பல்வேறு காரணிகள் ஒருவனுடைய உடம்பை பாதிக்குதுங்கிறப்போ டையட்டு நீங்கள் பிரின்சிபல் கொடுத்து ஒருத்த உடம்பை குறைக்கிறது ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுங்க முடியாது ப்ளேஸ் அதை மேஜர் ரோல்னு தான் நான் சொல்ல வேறேன் ஒரு ஃபுட் ஆல்சோ ப்ளேஸ் மேஜர் ரோல் வேறு எதுவும் ஆல்சியம் வளிக்கிறது இங்கே வந்தப்படி தான் சார் நாய்க்கு ஏதாவது கட்டிங் பண்ணி அந்த குளிக்க வச்சு மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பாதி எடுத்து நான் இங்கே வந்தப்பதான் சார் தெரிஞ்சிக்கிறேன் அங்க நம்ம அங்கேலாம் கிடையாது சார்

அது இருந்தாதான் பிஎஸ் எல்லாம் ஆவறாங்க செக்ரட்டரியல எல்லாம் அது மஸ்ட்ங்க டைப்ரைட்டிங் மஸ்ட் நீங்க டைப்ரைட்டிங் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் ஏ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல கம்ப்யூட்டர் ஏ கட்டடம் கட்டடம் கம்ப்யூட்டர் கடகால் வந்து டைப்ரைட்டிங் தான் கடகால் அதுல வந்துட்டாவே அவன் மூணு எழுத்து ரெண்டு எழுத்து அதுக்கு மீனிங் எல்லாம் போறான் அவன் லைஃப் நல்லா இருக்கும் இருங்க சார் இப்ப எவ்ளோ ஆபீஸ்ல டைப்ரைட்டர் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார் ஏழைகள் படிப்பதற்காகவே இருக்குது நம்ம பண்ற ஒரு தொழிலுக்கு டிமாண்ட் இல்லை என்றால் நம்ம மாற்றிக் கொள்றதுல என்ன தப்பு இப்ப இப்ப கொடுத்துருக்கா கவர்மெண்ட்ல டைபிஸ்ட் ஸ்டெனோ ஸ்டில் டேட் போஸ்டிங் இருக்கு அதனால படிச்சாதான் போக முடியும் இல்ல அதோட படிச்சு டைபிஸ்டோ ஸ்டெனோ போக முடியாது இல்லையா அது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்டேட் பண்ணிக்கணும் உங்கள அதுதான் இங்க ப்ராப்ளமே இல்ல சார்

ஒரு விவசாயி விட முடியுமா நான் ஒரு கலைஞன் சார் இசை அல்லது கலை இல்லாம அந்த மனிதனை எங்கயாவது வாழ முடியுமா நிம்மதியா நான் எப்படி விட முடியும் தொழில நீங்க மாடனைஸ் பண்ணுங்க சார் எல்லா விஷயத்தையும் இல்ல அதுதான் நான் நான் சொல்றேன் நீங்க மாடலைஸ் பண்றதுதான் உங்க வேலை நாங்கள் பரம்பரையாக தொழில் செய்வது எங்க வேலை உங்க மக்களாலையும் அத பார்க்க முடியல அதுக்கு காரணம்

ஃபார் எக்ஸாம்பிள் மாவு மிஷின பத்தி பேசினார் அவர் அவர் என்ன சொல்றாரு இப்போ மாவு மிஷின்ல வந்து இப்போ முன்னாடி மாதிரி அரைக்க மாட்டேங்குறாங்க நீங்க என்ன சொல்றீங்க பாக்கெட் வந்ததுனால இது போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க உங்களோட மாவு மிஷின்லயே ரெண்டா ஆக்குங்க அது கூட ஒரு வித்தியாசமான ஐடியா தான வித்தியாசம்ன்றதைய டிஃப்ரென்ஸ் காமிக்கவே மாட்டேங்குறாங்க நான் என்ன சொல்றேன் இப்போ பாரம்பரியமா இருக்கிறத அழிக்கணும்னே இப்ப நம்ம பேசல அத நீங்க வந்து அது போறதுக்கு காரணமே டிஃப்ரண்ட்டா எதுவும் யோசிக்காதது தான் காரணம்னு நான் சொல்றேன் அரைத்து வைத்தால் அதை ஏத்துக்கிடக்கூடிய மனநிலை மக்களுக்கு கிடையாது

சார் உங்களோட கடை பேர் என்ன சார் உங்க மாமில் கடை பேர் என்ன சார் எங்க அம்மா பேர் வச்சிருக்கேன் சார் என்ன பேர் சொர்ணா சரி சொர்ணான்னு ஒரு பேக்கேஜ் பண்ணுங்க சார் உங்களோட 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 மாவை ப்ராடக்ட் பண்ணுங்க சார் இல்ல கரெக்ட் உங்க பக்கத்துல ஏதோ ஒரு கடை இருக்கும்ல அங்க போய் கொடுத்து சார் நான் உங்களுக்கு 10 பேக்கெட் தரேன் இந்த மாசம் எனக்கு வித்து கொடுங்க ஏதாவது பண்ணுங்க இவங்க ரிஸ்க் எடுக்கிறதுல நாங்க எல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாரும் ரிஸ்கி தொழில் எல்லாரும் ஒரு வியாபாரம் ஆகட்டும் ஒரு ஐஸ் கம்பெனி ஆகட்டும் ஒரு மில் ஆகட்டும் ஒரு பேனர் தொழில் ஆகட்டும் ஒரு சோடா ஆகட்டும் ரிஸ்கி தொழில் சார் நாங்கள் ரிஸ்க் எடுக்கோம் லைஃப்பில் எங்களுக்கு எங்களை மிஞ்சி எங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து நாங்கள் நலிவிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக பெரிய ரைஸிங் கிடையாது இவங்களுக்கு அப்படி இல்லை இவங்களுக்கு இங்கே ஏற்றுக்கிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு வந்து அப்படி ஏற்றுக்கூடக்கூடிய சூழ்நிலை இல்லை நாங்களாகவே மேன் பவர் நாங்களாகவே நாங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் தான் கெயின் பண்ண வேண்டியது இருக்குது அவங்க சொல்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் ஏற்றுக்கிடக்கூடிய மனநிலையில் இல்லை இன்றைக்கி வந்து இந்த மெட்ராஸில் நான் வந்து பாக்கெட்டை போட்டு பை ரெண்டையும் போட்டுட்டு இங்கே வந்தேன்னா என்னால் இங்கே மார்க்கெட் பண்ண முடியாது ஆடு போட்டு விளம்பரம் போட்டு பண்ணினா தான் இங்கே மார்க்கெட்டில் நான் நிற்க முடியும் சார் இதுதான் ப்ராக்டிக்கல் எந்த தொழிலை விட்டு வர வேண்டும் இவர் சார் பண்ணுற டூ டேஸ் வேலையா டூ மினிட்ஸில் வேலை பண்ணுற முடிச்சிடறாங்க ஓகே சார் ஒரு நாள் கம்ப்யூட்டர் போட்டு டிசைனிங் சென்டர் ஆரம்பிக்கலாம் ஏன்னா அவருக்கு பேசிக் நாலேஜ் இல்லை ஒரு நிமிஷம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க இப்போ ஆர்டிஸ்ட் வேலையே இல்லை நீங்க டிஜிட்டல் வந்ததுனால ஆர்டிஸ்ட் வேலையில சரி ஆர்டிஸ்ட் என்ன வேலை சொல்லுங்க

மாத்தி இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க இருந்திருப்பீங்க சார் உங்க பின்னாடி நான் உட்காந்துருப்பேன் ஓகே அவரால் உங்க தொழில் அழிஞ்சு போச்சுங்கிறீங்க ஃபுல்லாக எப்படி அழிஞ்சு போச்சு கலைனோட அழக சதிகளை சார் அவங்க எல்லாத்தையும் சதிச்சுட்டாங்க ஓவியர்களே சதிச்சுட்டாங்க அவங்க கலை அழிக்கல அவங்க ஃபுல்லாக தொழிலே சதிச்சுட்டாங்கன்ற அடுத்தது சர்வீஸ் பண்றேன்னு சோ இப்போ வந்து ஐம்பது ரூபாய் கொடுத்து பேட்டரி மாத்தத்துக்கு அறுபது ரூபாய் கொடுத்து புது வாட்சே வாங்கிப்பாங்க வந்து வாட்ச் சர்வீஸ்க்கு வரதில்ல இப்போ ஒரே ஏன் கட்டணும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஐம்பது ரூபாய்க்கு போயிடுச்சா இன்னொரு வாட்ச் மாடலாக கட்டிக்கலாம் அப்படின்னு தான் பாப்பாங்களே தவிர பேட்டரி மாத்தி பண்ண பார்க்க மாட்டாங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி ரெடிமேடா எது கிடைக்கிது உடனே உடனே மாத்துறது நமக்கு வாட்ச் கட்டணும் ரெடி யூஸ் த்ரோ அந்த மாதிரி எல்லாம் தான் நாங்க ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு வர ஆண்டி வேல்யூ எல்லாம் தெரியாமல் போகுதுன்னு சொல்ல வரும் நீங்க நீங்க வந்து சும்மா வாங்கி வாங்கி கழட்டி வீச போல நல்ல வாட்சா ஒன்னு வாங்கி வச்சுக்க உனக்கு தொழில் நல்லது உனக்கு நல்லா இருக்கும் அதான் உங்களுக்கு ஐடியா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு குவாலிட்டி வாட்சா கட்டினீங்கன்னா உங்களுக்கும் ஒரு வாட்ச் நிலையா இருக்கும் தூக்கி வீச மாட்டீங்க நீங்க எல்லாம் என்ன பண்றோம் அறுபது ரூபா தானே கட்டிட்டு கலருக்கு வீசிடுறோம் போயிட்டு போதேன்னு அப்படி தான் எல்லாமே பாக்குறீங்க நீங்க ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் நலிந்து கொண்டிருக்கும் தொழில்கள் ஒரு பக்கம் புதிய நவீன தொழில்கள் மறுபக்கம் சிறப்பு விருந்தினர்களோடு சேர்ந்து பயணிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இதாச்சி மசாலா நீயானா போட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் ஸ்டேட்டியூ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா அணியன் ஆனா போட்பேர் ஆன் இண்டியா டிஎம்டி கம்பிகள் ஒரு பக்கம் நலிவான தொழில்கள் அதாவது நலிந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அதை விட்டுவிட்டு அடுத்து என்ன செய்வது என்ற தவிப்பில் இருக்கக்கூடிய மக்கள் மறுபக்கம் நவீனமான புதிய புதிய தொழில்களை தொடர்ந்து புதிது புதிதாக கிரியேட்டிவாக கண்டுபிடிச்சு பெருநகரங்களில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் அல்லது அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இப்போது மூணு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காங்க ஒருவர் திரு அழகேஷ பாண்டியன் இன்னொருவர் திரு தானு பிச்சையா அவர்கள் கோவில் புராதான ஆபரண கலைஞர் அதெல்லாம் செய்கிறவர் ஒரு நல்ல கவிஞரும் கூட மாஞ்சாடி பொண்ணு அப்படின்னு ஒரு முக்கியமான எல்லாரும் நல்ல எழுத்தாளர்கள் எல்லாமே அப்ரிசியேட் பண்ண ஒரு கவிதையின் நூலை எழுதியவர் இன்னொருவர் முத்து கிருஷ்ணன் சமூக பார்வையாளர் எழுத்தாளர் இவங்க மூணு பேர்ட்டே நம்ம போகிறதுக்கு முன்னால அந்த விட்ட இடத்துல இருந்து நான் தொடர வேண்டி இருக்கிறது டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி தண்ணியெலாம் ரொம்ப நல்லா இருந்தது சார் அதே குச்சி ஐஸு அதே ஐஸ்கிரீமு அதே ஜவ்வரிசி ஐஸ்கிரீமு மிட்டாய் இவங்க சொன்னது எல்லாமே நான் சாப்பிட்ருக்கேன் சரி ஆனா இப்ப இந்த நிலைமையில இப்ப தண்ணி வந்து பயங்கர பொல்யூட்டட் பயங்கரமா இருக்கு இந்த டைம்ல இப்ப அவரோட ஐஸ்கிரீம் அந்த குச்சி ஐஸோ இவரோட சோடாவோ இல்லைன்னா இந்த பஞ்சு மிட்டாயோ இந்த சோன் பப்படியோ இதெல்லாம் இப்ப வந்து விற்காம இருக்கிறது ரொம்ப நல்லது நல்லதுங்க ஏன்னா குழந்தைங்க பயங்கரமா இன்ஃபெக்டட் ஆகிறாங்க சார் அவங்களுக்கு வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முடியாது நீங்க சொல்றது சார் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோமா இந்த நாட்டுல வந்து சேனிட்டரி இருந்தும் ஆஃபீஸர் இருந்தும் எதையுமே கவனிக்க முடியாங்க ஹோட்டலில் சுத்தமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இது லார்ஜ் ஸ்கேலாக செய்யும் போது எல்லா இடத்துலையுமே எல்லாம் நான் நிறையா சொல்லுவேன் இது ஒரு சபை அதனால தான் சில விஷயங்கள் சொல்ல சொல்கிறதுக்கு தான் அந்த சபையை சொல்லுங்கள் எனக்கு தெரிய கையை இங்கே சொல்லிவான் இங்கே சொல்லி இப்படி சொல்லிவான் அது மாவு பிணைவாங்க இன்றைக்கும் ஹோட்டலில் க புரட்டா போட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ மாவு பிணைகிறான் இது வரைக்கும் அது வேரவையோடு இதெல்லாம் சுகாதாரம் சாண்ட்ரி இருக்குது ஆனால் காசு வாங்கிட்டு ஒன்றும் செய்ய மாட்டீங்க எங்களை நாங்களே காசு கொடுத்தோம் வருஷத்துக்கு இவ்வளவு கொடுத்து தான் சில விஷயங்களை கண்டுக்கிட மாட்டாங்க சானிடரி கரெக்டாக ஒர்க் பண்ணிச்சுன்னா ஐஸ்கிரீம் சொல்லுங்க எல்லாரும் அப்படி தான் நடக்குது இன்னைக்கு சானிட்டரி கரெக்ட் கிடையாது நம்ம நாட்டில் வந்து சட்டங்கள் இருக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தினா எந்த தொழிலு போய் செய்ய முடியாது ஏன்னா எந்த தொழிலும் செய்ய முடியாது இது வந்து உண்மை எல்லாத்தையுமே இறுக்கி பிடிச்சுட்டோம் இங்கே உங்க தொழிலும் பார்க்க முடியாது அப்படி தான் சட்டம்

அந்த கயர் சுற்றுற தொழில் நானே பார்த்து பஸ்ஸில் போக பார்த்து நிறையா இருந்தது இப்போ அது இல்லை வெறும் தென்னை அந்த மஞ்சி மட்டும்தான் இருக்குது அது தீட்டு கொளுத்தப்படுது அது மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க அது இல்லை அப்படின்னு இன்னொன்று சோடா சொல்கிறார் அவர் ஸோ எதுக்கு அது செய்யணும் இப்போ அது இல்லைன்றார் அடுத்த நாசம் ஐஸ் ஸோ இப்போது இனிமேல் வந்து கிராமத்தில் தெரியாத மக்கள் இந்த ஐஸை வாங்கி சாப்பிட்றவங்க கம்மி தான் மற்ற ப்ராடக்ட் வந்து தெரிஞ்ச மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த அந்த ஒரு தொழிலை இப்போ நலவடைஞ்சிச்சு ஸோ மூணு பேருமே விட்டுட்டு வேறு தொழில் பார்க்கலாம் அப்படி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவெலாம் சொல்கிறேன் ஓகே இந்த தொழிலை யாருமே விட மாட்டாங்க நான் வந்த நான் கொஞ்சம் சாப்பிட்டு கேரக்டு வந்ததில் இந்த ஆற்றுல வந்து மட்டையை ஊற வச்சு அடித்து அதை கயராக்கி பண்ணின அந்த சமுதாயம் அப்படியே ஒரு சிங்கமினாரின்னா கயர் அந்த மாதிரி அதை பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்க தொழிலை விடவே முடியாதுங்கிற இடத்துல இருக்காங்க யாருமே இப்போ நான் மட்டும் கிடையாது எல்லாருமே யாருமே விட முடியாதுங்கிறதுல இருக்காங்க அந்த தொழில வந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடும் பண்ணிடும் அந்த அந்த கயர் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறோம் அந்த அவருக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆயிரம்ங்கிற ஒரு நம்பிக்கையில இதுவரை இழுத்து ஒரு ஆசை வார்த்தை ஓகே இது அடுத்த ஸ்டேஜ் போகுங்கற நம்பிக்கையில கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா யாருமே விட மாட்டாங்க விட மாட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல என்னென்ன சின்ன சின்ன தொழிலாம் இருந்தது நான் எதுக்கு நான் எவ்வளவு தொழில்கள் இங்க இருந்துச்சுங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக நான் கேட்கிறேன் இவங்க வந்திருக்கவங்க சொன்ன தொழில்கள் போக உங்கள் ஞாபகத்தில் இருக்கிற தமிழகத்தில் இருந்த தொழில்கள் என்னென்ன இருக்கும் வெத்தலை கடை இப்ப இல்லைங்க சார் வெத்தலை கடை இப்ப இல்ல இல்ல யாருக்கும் வெத்தலை போடுறவங்களும் மாறிட்டாங்க ஓகே வெத்தலை கடை இல்லதான் குறைஞ்சிருச்சு ரொம்ப குறைஞ்சிருச்சு வேற இந்த வாசல்ல பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் வாங்குவோம் கொடம் டப்பா அது பார்க்கவே ஆசையா இருக்கும் என்ன ட்ரெஸ் போட்டா என்ன டப்பா கிடைக்கும் அப்படின்னு அது ஒரு பெரிய ஒரு பிப்டீன் மினிட்ஸ் அவரோட போராட்டம் அதெல்லாம் இப்ப பாக்கவே முடியல கிரைண்டர் ரிப்பேர் பண்றவா சோஃபா ரிப்பேர் பண்றவாலாம் தெருவுல வந்துட்டே இருப்பாங்க இப்ப அவங்க எல்லாம் பார்க்கவே முடியறது இல்ல ரோட் டெய்லர்ஸ் வருவாங்க கிழிஞ்ச துணி இப்ப பெரிய டெய்லர்ஸ் எல்லாம் தைக்கிறது கிடையாது சோ ரோட் டெய்லர்ஸ் வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கலாம் வெயிட் பண்ணுவோம் சோ ரோட் டெய்லர்ஸும் இப்ப எல்லாம் பாக்க முடியறது அந்த ரோஸ் கலர்ல ஒரு பொம்மைல வந்து கேண்டி எடுத்துட்டு வருவாங்க அப்படியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா டாய்ஸ் எல்லாம் பண்ணி விடுவாங்க அப்புறம் ஒரு ஒரு சின்ன பிட் எடுத்து கணத்துல பண்ணி விடுவாங்க அந்த விஷயம் ஆஹ் ரிக்ஷா ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க அவங்க இப்ப இல்ல அதுக்கப்புறம் ஆட்டோ வந்தது அவங்க அதுல நலி வடைஞ்சுதாங்க அதுக்கப்புறம் கால் டாக்ஸி இப்போதெல்லாம் வந்து எல்லா எப்பவுமே ஒவ்வொரு இதுல வந்து சமயத்துல ஒருத்தர் ஒருத்தர் கில் பண்ணி தான் வந்து பட் ரிக்ஷா குறஞ்சிருச்சு ஆமா ரிக்ஷா வேற அந்த கத்தியெல்லாம் சாணம் பிடிக்கிறது

சார் அடுத்து ஸ்ட்ரீட் வைஸ்ல கிராமத்துல பாத்தீங்கன்னா துணி வித்துட்டு வருவாங்க துண்டு சேலை இந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க ஆமா மந்த்லி வைஸ் கூட யாரும் வீக்லி வைஸ்க்கோ கலெக்ட் பண்ணுவாங்க இப்போ அவங்க சுத்தமாவே இல்ல கிராமத்துல இல்ல என்ன ரீசன் நினைக்கிறீங்க அதுக்கு சார் அவங்க இப்போ உள்ள நம்ம வந்து பார்த்து கிராமத்துல பாத்தீங்கன்னா நேரம் அவங்கள்ட்ட வாங்குறவங்கள்ட்ட வாங்கனா எதுக்கு நம்ம கடையில போய் நேர பாய்ண்ட் பக்கத்துல சில போய்ட்டு வந்துடலாம் பெரிய கடையில வாங்கிடலாம் பெரிய கடையில வாங்கிடலாம் கம்மியா ரேட்ல கிடைக்க வேண்டிய தள்ளுபடி எல்லாம் போடுறாங்க சீப்பா கிடைக்கிது அஃப் குவாலிட்டி கிடையாது அம்மிக்கல் ஆட்டுக்கல்லு இதெல்லாம் கொத்து போடுறதுக்குன்னு ஒருத்தர் வருவார் வாரு இப்ப அவரெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல இப்போ ஏன்னா வரதே கிடையாது அவங்கலாம்

பார்த்ததுக்கு பூசுறதே சவுண்டே இவங்கெல்லாம் நிறைய பிசினஸ் விட்டு சொல்றாங்க ரைட்டா இந்த பிசினஸ் வேண்டாம் லாபம் இல்ல எதுக்கு இத போய் தொங்கிட்டு இருக்கீங்க சொல்றாங்க பட் இதை தாண்டி நீங்கள் இந்த தொழிலை நான் செய்வேன் அப்படிங்கிறதுக்கு ஒற்றை வரையில் எனக்கு காரணம் சொல்ல முடியுமா எனக்கு என்னுடைய பேர் வந்து மணி தேங்காய் குடன் தான் சொல்லுவாங்க அது இன்னைக்கு பயங்கரமான லாஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த தேங்காய் தேங்காய்குடன் நான் பண்ணியானா அத நான் விடவே மாட்டே மாட்டேன் ஏன்னா அந்த பேருக்காக தேங்காய் கூட நான் கேட்குறேன் ஏன் விட முடியாது சார் உயிர் சார் நாங்கள் ஆசைப்பட்டு அப்போ ஆகணும்ன்ற நாங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு கத்துக்கணும் ஒரு தொழில் இவங்க அசால்ட்டா விட்டுருங்க அப்படின்றாங்க இது ஹோட்டலில் இட்லி எல்லாம் தோசை தோசை தோசைலாம் பூரி வாங்கிக்கணுன்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கத்துக்கணும் ரொம்ப நீ என்ன சொல்கிறது சார் எவ்வளோ கஷ்டப்படுறோம் சார் அந்த அந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு எதனால் உங்கள் தொழிலை உங்களால் விட முடியாதுன்னு சொல்றீங்க நாட்டுப்புற கலை அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுடைய மக்களுடைய பாரம்பரிய கலை பண்பாட்டு நிகழ்வுகளை நான் மீட்டெடுக்க வேண்டும் அதுவும் இந்த காலத்துல நான் அதனால கூட வெறும் கலையை மட்டும் கத்துக்கலாம் அதற்காக இசை கல்லூரியிலும் இந்த நாட்டுப்புற கலை சம்மந்தமா கற்றுக்கிட்டு இந்த மக்கள்கிட்ட அந்த கலையை என்றும் அழியாமல் பாதுகாக்கக்கூடிய பணியை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்கு அதனால நான் அதனால உங்களுக்கு அது ஒரு திருப்தியான விஷயங்கள் கண்டிப்பா தமிழகத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெரிஞ்ச நல்ல நல்ல ஒரு நாட்டுப்புற கலைஞர் யார் பொன்னமராவதி ஆறுமுகம் பொன்னமராவதி ஆறு அப்படின்னு ஒரு பெரிய நாடகத்தில் ஒரு மிகப்பெரிய ஜமானம் இருந்தாரு கடைசியில் அவர்களுக்குலாம் விருதெல்லாம் நிறைய எதிர்ப்பார் போகிறதும் உள்ள கிடைக்கல அவர் சமீபத்தில் தான் தவறி போனார் அவர் சொன்னால் அதே பொன்னமராதில் கல்யாணி அம்மாள் கரகாட்ட கலைஞர் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துல நிறைய கலைஞர்கள் உண்டு சூப்பர் எஸ் நீங்கள் ஆழ்மான மீது அன்போடு தான் இருக்கீங்க தென் என்னுடைய ஸ்க்ரீன் பிரிண்டிங்ல வந்து ஒரு நாலு கலர் அஞ்சு கலர் உட்கார வைக்கும்போது கொஞ்சம் எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பாராட்டு இருக்கு இல்லையா அதனால் என்னால் அதை அதை விட முடியாது விட முடியல ஏன் டைப்ரைட்டிங் தொழிலை விட முடியாது டைப்ரைட்டிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் எங்கிட்ட படித்தவங்க எல்லாருமே நிறைய பெரிய பெரிய போஸ்ட்டில் பிஏ டூ மினிஸ்டர் பிஏ டூ ஜட்ஜு பிஏ டூ பார்லிமெண்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஆயிரக்கணக்கான பிஏக்கள் உருவாக்கியதுன்னு திருப்தி இருக்கு அதுக்காக விட முடியும் ஓகேங் தொழில் பண்ணிடுதா அது என்பதுல இருந்து பண்ணிருக்கேன் இனியும் இனியும் வந்து தொடர்ந்து பண்ணிணா இருப்பேன் ஏன் விட என்ன ஏன் விட முடியலன்னா நான் வேற வேலைக்கும் போக முடியாது அது ஒரு காரணம் அதே நேரத்தில் வந்து இந்த தொழிலில் வந்து எனக்கு இன்னும் ஈடுபாடு இருக்கு புது புது வடிவத்தில் வந்து வடிவமைக்கக்கூடிய தரன் இருக்கிறது நான் தனி மனிதனாகவே இப்போ செய்து நிற்க எனக்கு பேரு மாவுமல்கார்னு தான் பேரு அதனால எனக்கு விட முடியாது ரெண்டாவது நமக்கு ரொம்ப ஃபேவரா மக்கள் இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு நம்ம காலம் வர சேவை தான் நலியும் தொழிலை ஏன் செய்ய வேண்டும் கேட்கலாம் ஒரு விளக்கத்தை ஒரு இடைவெளிக்கு பிறகு இது ஆட்சி மசாலாண்டியா ஒரு நீண்ட முக்கியமான விவாதம் நலிந்து வரும் தொழில்கள் புதிய தொழில்கள் பேசலாம் தமிழ்நாட்டில் எந்த தொழில் அழிந்தது சரின்னு நினைக்கிறீங்க

சார் மூட்டை தூக்குற தொழில வந்து ஒழிச்சிடணும் சார் ஏன்னா இவன் மூட்டை தூக்கிட்டு என்ன பண்றான் தண்ணி அடிச்சிடறான் ராத்திரி வந்து பொண்டாட்டி புள்ளையெல்லாம் அடிச்சிடறான் மூட்டை தூக்குற தொழில அழிக்கணுங்கிற வரைக்கும் சரி ஆனா மூட்டை தூக்குறவன் தான் தண்ணி அடிப்பான் மூட்டை தூக்குறவன் பொண்டாட்டி அடிப்பான்னு நீங்க முடிவு பண்ணது மட்டும்தான் எனக்கு தப்பா தெரியும் பப் கல்ச்சர் யாருமா போனா மூட்டை தூக்குறவன் போறானா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பார் திறந்து வச்சிருக்காங்களே யார் மூட்டை தூக்குறவனுக்கு நாக்கோட்டிக்ஸ் யார் பண்றா நாக்கோட்டிக்ஸ் எங்க பாத்தீங்க நீங்க மைக் கொடுக்கல

உங்கள் பகுதியில் எந்த தொழிலெல்லாம் அழிந்து போனது உங்கள் தொழில் எந்த நிலையில் இருக்கு இப்போ எங்கள் பகுதியில் வந்து மண்பாண்ட தொழில் க மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து தாளாக்குடிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அங்கே வந்து காலங்காலமாக வந்து மண்பாண்டம் செய்துட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு சில வருஷமாக அவங்க தொழில் வந்து ரொம்ப நலிவுற்று ஏன்னா மண்பாண்டம் பயன்படுத்துகிற பழக்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு போயிடுச்சு அந்த கலையை விட முடியாத ஆட்கள் வந்து மண்பாண்டம் செய்து பக்கத்தில் கேரளாவுக்கு கொண்டு வித்துட்டு வராங்க வண்டியில் வச்சு இது ஒரு ஒரு சங்க காலத்தில் வந்து அவங்க தொழிலும் அந்த சமூகமும் ரொம்ப முக்கியத்துவம் பெற்று இருந்தாங்க இன்றைக்கி வந்து அவங்களுக்கான இடம் வந்து ரொம்ப சமூகத்தில் எங்கே அவங்க எங்கே இருக்காங்கனே தெரியல அந்த தொழில் ரொம்ப மாறிட்டுருக்கு இன்னும் ஒரு அடுத்த தலைமுறைக்கு அவங்க அந்த அப்படி ஒரு தொழிலே இருக்கிற மாதிரி தெரியாது நமக்கு ஒரு ஏதாவது தேவைப்படும் ஒரு என் வீட்டில் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு பேக்கு தைக்கணும் அதுக்காக நான் வந்து அந்த தொழிலை பற்றி யோசனை பண்ணுறேன் அவர் வரவே இல்லை வந்து நாளாச்சு அப்படிங்கிறது தெரியுது அதாவது நமக்கு ஒரு தேவை அப்படிங்கிறது தான் அந்த தொழிலாளியை பற்றியும் அவங்களும் இந்த சமூகத்தில் இருக்காங்க அவங்களுக்கு குடும்பம் இருக்குது இந்த இந்த தொழில் மூலமாக அவங்களுக்கு வருமானம் குடும்பத்தினரத்து வருமானம் இருக்காங்கிற பற்றி எதுவும் சிந்தனை இல்லை ஆனால் நமக்கு தேவைக்கு போனால் மட்டும்தான் அந்த தொழிலாளி பற்றி இப்படித்தான் எல்லா தொழிலை பற்றியும் நம்ம வந்து ஒரு யோசனை யோசனையே வருது ஓ கால மாற்றம் தவிர்க்க முடியாது மாற்றங்கள் வந்து இயல்பானது ஆனால் எல்லா சூழலிலையும் பிரச்சனைனா நம்ம மாற முடியலை

இருந்தாலும் ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னா வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் இன்னும் இன்றைக்கும் செய்துட்ருக்கோம் இப்போ நாங்கள் வந்து இன்னும் அந்த கலையை விட முடியல அதை எளிமைப்படுத்த முடியல இன்னும் நாங்கள் வந்து புராதன தன்மைக்கு அந்த நகையை நகைச்சிட்டு போயிட்டுருக்கோம் பொன்னால் செய்யப்பட்ட நகைகள் ஒரு பக்கம் இருக்குது நாங்கள் வந்து அந்த ரத்தங்கள் பறிக்கக்கூடிய நகைகள் செய்கிறோம் பாறையில் வந்து அதை தேர்ந்தெடுத்து அதை வந்து ஒரு நமக்கு தேர்ந்த ஒரு ஒரு பிரதான வடிவத்தை வந்து அதை வந்து வெளியிலேருந்து அந்த சிற்பத்தை தேடுவாங்க மரத்துலேயும் அதே மாதிரி தான் உலோக சிற்பங்கள் வந்து மெழுகில் முதல்ல செஞ்சுருவாங்க செஞ்சு அதுக்கூட அதுக்கு தனியாக ஒரு மணல்லாம் இருக்குது அந்த மணல் அரைச்சி அந்த மெழுகு மேலே பூசிடுவாங்க பூசி அதுக்கப்புறம் அது நெருப்பில் வாட்டுவாங்க அப்புறம் அந்த ஒரு அந்த மெழுகு உருகி வந்துடும் அதுக்கப்புறம் அந்த பஞ்சலோகம் அது கூட செம்பு பித்தளை இந்த மாதிரி பஞ்சலோகம் இதெல்லாம் சேர்ப்பாங்க சேர்த்து அதை உருக்கி உள்ளே ஊற்றிடுவாங்க அப்புறம் விக்கிரகங்கள் வந்துடும் முழுக்க முழுக்க எங்கெல்லாம் கல் காமிக்க முடியுமோ அந்த கல் பச்சால் தான் அந்த 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 விக்கிரகத்து ரொம்ப இதாக இருக்கும் இப்போ கல் காமிக்கிறபோது ஒரு நல்ல மிளகு சைஸில் இருந்து கடுகு சைஸ் வரைக்கும் கல் வரும் ஒரு விக்கிரகத்துக்கு அந்த அந்த கல்லுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக நாங்கள் செய்வோம் முதல்ல ஒரு எலும்புக்கூடு அதுக்கப்புறம் சதை அதுக்கப்புறம் வந்து இந்த கே கேமனம்னு சொல்லுவாங்க சிலப்பதித்தால் கேமனங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் அந்த மாணிக்கம் எப்படி பறித்தாங்க அந்த ஒவ்வொரு மாணிக்கத்துக்கும் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் அதில் மாணிக்கத்தை பறிக்கிற மாதிரி அந்த இந்த வார்த்தையோடு எப்படி இருக்குது இதைக்கு இந்த கேமனம்னு சொல்லுவாங்க இதை நாங்கள் பதிப்போம் நான் என் மூத்த கலைஞர்களுடைய தலைமையில் நானும் அவர்களுடைய உதவியாளனாக இருந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான வைணவ கோயில்களுக்கெலாம் ரத்தன அங்கி கிரீடங்கள்லாம் செய்து கொடுத்துருக்கோம் அது ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதுக்கப்புறம் அந்த மூத்த கலைஞர்கள்லாம் காலம் ஆகிட்டாங்க ஐம்பெரும் காப்பியங்களை கூட வந்து அந்த ஆபரணங்களோட பேர் தான் வரும் சிலம்புங்கிறது சிலப்பதிகாரம் ஓகே மணிமேகலை வந்து கொட்டியானம் வளையாபதி வந்து

அந்த அனுபவங்கள் மரபார்ந்த சில அந்த தொழில் சார்ந்த கதைகள் நிறைய எல்லாம் மைண்டில் அப்படி இருக்கு மைண்டில் இருக்கிறத வந்து மனசில் ஆள் மனசில் இருக்கிறத வந்து உதர முடியல சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட பாரம்பரியத்தை ஒட்டி அப்படியே இன்றைய வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு அந்த மரபு உங்கள் முன்னாலே அழிய போகுதுன்னு நினைக்கிறப்ப எப்படி இருக்கு சும்மா அப்படி எல்லா தொழிலும் அழிஞ்ச மாதிரி அப்படி ஒருமுனையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான் முத்து கிருஷ்ணன் இந்த ஒரு சோசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்க்குறீங்க ஒரு பக்கம் நலிந்தவர்கள் அல்லது அதை விட்டுவிட்டவர்கள் இந்த பக்கம் மாடர்ன் தொழில் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க இல்லை இன்னைக்கு மாற்றம் என்பதை யாராலும் தவிர்க்க முடியாது மாற்றம் என்பது தொடர்ச்சியான ஒரு ப்ராசஸ் தொடர்ந்து மாற்றம் என்பது உலகத்தினுடைய சகல தளங்களிலும் வரலாறு நடிகிலும் நடந்து கொண்டே வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இவங்கெல்லாம் பேசும்போது இவங்கக்கிட்ட அந்த அவங்களுடைய மரபாக அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மரபான அறிவு செதைகிற வழி அவங்கக்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் இன்னைக்கு இந்த மரபான அறிவெல்லாம் இன்னைக்கு முறையாக டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கணும் இந்த மரபான அறிவெல்லாம் வெவ்வேறு வகையில் நம்முடைய அறிவு தொடர்ச்சியின் சேகரங்களாகத்தான் நான் பார்க்குறேன் அப்போ அதன் அது அழிவது என்பது நமக்கும் ஒரு சங்கடம் தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது ஆனால் ரெண்டு விஷயமாக இதை பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை சாதியின் அடிப்படையில் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இழிவான எல்லாம் நம்ம விட்டுட்டு வெளியேறணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதெல்லாம் விட்டு ஓதறிட்டு வந்துட வேண்டியதுதான் சொல்லி ஆனால் வெவ்வேறு வகையில் சில தொழில்களில் இவங்க ரொம்ப மரபாக வந்திருக்காங்க இன்றைக்கி பல நாடுகளில் பாத்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய மரபான அறிவு எல்லாம் சேகரிக்கிறதுக்கு இல்லை ஆவணப்படுத்துறதுக்கு இல்லை இவர் சொல்றது போல் இவங்க அந்த தொழில் இருக்கிறதுக்கு இந்த இரநூறு குடும்பத்துக்கு அரசாங்கம் சப்சிடி கொடுத்து இவங்களை ராயலான இடத்துல உட்கார வைக்கணும் ஏன்னா அவங்க இரண்டாயிரம் ஆண்டு அறிவை சமந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அதன் அருமை இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது இவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவர்களுடைய அந்த மரபான அறிவையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்பது இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக மரபான தொழில் செய்பவர்கள் ஒரு ஒளிராத இந்தியாவின் பிரதிநிதிகளாகவும் நவீன தொழில்நுட்பங்களோடு கைகுலுக்குபவர்கள் ஒரு ஒளிரும் இந்தியாவின் பிரதிநிதிகளாகவும் பார்க்கப்படுறாங்க அப்போ இந்த பார்வை இந்த மைண்ட் செட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் வேண்டியது இருக்குது ஆனால் தொடர்ந்து இங்கே இருபது ஆண்டுகளாக அப்படி பார்க்கறதுக்கான ஒரு பயிற்சியைத்தான் ஊடகங்களும் பல விஷயங்களும் தொடர்ச்சியாக கொடுத்து இவர்களை எதிரெதிர் நிறையில் எடுத்து நிறுத்தி இருக்கிறத நான் பார்க்குறேன் அந்த பார்வையை நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது அப்போ இங்கே இருக்கக்கூடிய பல பாரம்பரிய தொழில்களை நம்ம முழு நேசத்தோட அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வதற்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்கான நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறத நான் பார்க்குறேன் இப்போ இந்த இடைவெளி குறைக்கப்படணும் இந்த இடைவெளி குறைப்பதை நோக்கி நாம் வேலை செய்யணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் நான் கருதுகிறேன் விளக்கத்தோடு ஆரம்பித்து விறுவிறுப்பான வாதங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த கலந்துரையாடலில் ஒரு சிறிய இடைவேளை இது ஆட்சி கம்பெனி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு ஆட்சி மசாலா அணிய நானா பவர் பேர் ஆன் இண்டியா டிஎம்டி கம்பிகள் நீங்க சொன்ன மாதிரி இது ஜாதி ரீதியாக தொழில் திணிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவங்கள இப்ப கூப்பிடலாம் நினைக்கிறேன் வணக்கம் இப்படி வந்துருங்கம்மா ஆ இப்படி இப்படி வந்துடும் இன்றைக்கி நான் இந்த ஜாதிய ரீதியாக ஒழிக்கப்பட வேண்டிய தொழில்கள் இழிவான தொழில்கள் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட தொழில்களாக சொன்ன அந்த பகுதியிலிருந்து இல்லை அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் பரம்பரையாக அவர்களிலிருந்து ஒரு நாலு பிரதிநிதிகள் இன்றைக்கி நம்ம ஷோவுக்கு வந்திருக்காங்க ஒன்று மிஸ்டர் தங்கவேல் அவர்கள் தங்கவேல் அவர்கள் பழனி ரயில்வேயில் இருக்கக்கூடிய ஒரு துப்புளவு தொழிலாளராக அங்கே மலமல்லும் தொழிலை செய்யக்கூடியவர் இன்னொன்று துர்கா அவங்க வந்திருக்காங்க துர்கா காளியம்மாள் ரெண்டு பேருமே மதுரை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய இருவர் இங்கே வந்திருக்காங்க இன்னொரு இன்னொருத்தர் செல்லக்கண்ணு செல்லக்கண்ணு வந்து ஒரு சலவை தொழிலாளி அவர் சலவை தொழிலை பாரம்பரியமாக செய்து கொண்டிருப்போர் தங்கவேல் சாருடைய உடைய பொண்ணு வந்திருக்காங்க தங்கவேல் சாரோட பொண்ணு என்ன பண்றீங்க எம்.எஸ்.சி பியர் முடிச்சிருக்கீங்க சார் எம்.எஸ்.சி பியர் பி.ஜி.டி.சி ஆல்சோ கம்ப்ளீட்டட் சார் ஆ ஓகே யார் காரணம் எப்படி நடந்தது இது அப்பாதான் சார் அப்பாதான் எங்க எங்க துப்புரவு தொழிலாளியா இருக்காங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்லங்க சார் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ வருஷமா முப்பத்தி ரெண்டுங்கஸ் முப்பத்தி ரெண்டு வருஷமா ஓகே அவங்க ஒர்க் பண்ணுறது அல்லது அவருடைய வேலையை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா அது எவ்வளோ வழியானது எவ்வளோ சங்கடமானதுன்னு தெரியும் பார்த்துருக்கீங்க சார் பார்த்துருக்கீங்க ரொம்ப அதாவது நான் கீழ் கீழ் மட்டமாக பார்க்குற மாதிரி இருக்குங்க சார் ம் இப்போ உங்கள் அப்பா உங்கள் உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் பேசுகிறப்போ அல்லது உங்கள் அப்பாவை பற்றி அறிமுகப்படுத்துகிறப்போ என்ன சொல்லி அறிமுகப்படுத்துவீங்க நான் கெத்தாதாங்க சார் சொல்லுறேன் சொல்லுவேன் ஆமாங்க சார் ஒன்று மறைக்க வெரி குட் என் பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி இந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ இந்த கஷ்டத்துக்கான இந்த வேலைக்கு போகிறேன் இனிமேல் என் பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது நல்லா படிக்க வச்சு நல்லா கலெக்டர் ஆகவும் நல்லா ஐஏஎஸ் ஆகவும் நல்லா இப்போ ஒரு இதாக கொண்டுட்டு வரேன்னு சொல்லி இந்த கஷ்டம் இந்த வேலை தான் எனக்கு தெரியும் இப்போ என் பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி நான் இது பண்ணிக்கிறேன் நீங்க இந்த வேலையை பாக்குறதுனால வெளியில உங்களை எப்படி தான் சார் பாக்குறாங்க கீழ்த்த ரொம்ப சார் சார் எங்க இனத்தை பொறுத்த அளவுக்கு நாங்க எப்பயுமே சோசியல இருந்து அடுத்தவங்க வந்து எங்களை வந்து எப்பயுமே ஒரு அடி தள்ளி வச்சு தான் சார் பாக்குறாங்க எல்லா விதத்துலயுமே உங்களை ஆமா எல்லாத்திலுமே கொஞ்சம் தள்ளி தான் சார் நினைக்கிறீங்க சமூகம் எப்படி மாறி இனிமே வந்து இதை எல்லாமே இந்த மலத்தை வந்து கையால் அழுறதை வந்து நவீனப்படுத்தணும் சார் மேல நாடுகள் எல்லாம் எப்படி புற மிஷின் மூலியமா எல்லாம் சுத்தப்படுத்துறாங்களோ அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு அந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வந்தாக்கா இப்போ எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் குறைஞ்சிருவாங்க அப்போ எங்கள் பிள்ளையில வந்து நாங்கள் படிக்க வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலைக்கு போயிடுவாங்க அப்போ அந்த வேலை ஒளிஞ்சிரும் சார் சுத்தமாக கண்டிப்பான முறையில் அந்த வேலை ஒளிஞ்சிரும் உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பையனை பண்ண உங்களுக்கு எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்கேன் சார் பண்ணுறாப்புல பையன் டென்த்து தான் படிச்சிருக்கா சும்மா ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறேன் சார் ஓ ஓகே ஒரு லட்சரூவா தான் அந்த வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் போவேனான்னு சொல்லிட்டு போவேன் சொல்ல ஆமாம் சார் ஓகே எங்கள் கஷ்டம் எங்களோட போட்டோம் எங்களோ இந்த இந்த சமுதாயத்தில் நாங்கள் ஏதோ படிப்போம் ஆரம்பத்தில் வந்து இதை வந்து ஒரு பெருசாக எடுக்கலை இப்போ போக எங்களுக்கே தெரியல மற்றவங்களும் இவ்வளோ நாகரீகமான வேலை நல்ல வேலை வைக்கிறேன் நம்ம ஏன் இப்படி கீழ்த்தரமான வேலையை பார்க்கணும் இப்போ பக்கத்தில் ரெண்டு பார்த்தாலுமே நாற்று அடிக்கிற காய் இப்படி போகிற வேலையை நம்ம குனிஞ்சு கையால் அழுறோம் நம்ம உண்மைதானே சார் அது பார்த்தா பார்த்தாலுமே காயத்து இப்படி போகிற வேலையை நாங்கள் மனம் ஒப்பி நாங்கள் அந்த வேலையை சுத்தப்படுத்தி செய்கிறோம் நாங்கள் என்னமா இப்படி சொல்லிட்டீங்க நீ அக்கா மாதிரிமா நீ வாங்கமா இல்ல சார் நீ வாங்கமா என்னமா இப்படி சொல்லி இப்படி ஒரு வார்த்தை இது கேமராக்கு அங்க இருந்து தெரியணுங்கிறதுக்காக நிறுத்தி வச்சதுமா அப்படி நினைச்சிடாதே உங்களை அந்த சபைக்கு கொண்டு வந்து நிறுத்தி ஊருக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டோம் இனிமேல் அந்த வேலையை நம்ம பிள்ளைய பார்க்க கூடாது பார்க்க கூடாது அது கண்டிப்பான முறையில் மேலை நாடுகளை வந்து எப்படி நவீனமான முறையில் மிஷின்களை நிறைய வந்து சுத்தப்படுத்தும் அந்த மாதிரி கொண்டு வரணும் கொண்டு வரணும் கண்டிப்பான முதல்லாம் நம்ம நாட்டுக்கு வரணும் இப்போ செப்டாங்கில எல்லாம் இறங்கி செப்டாங்கில் சுத்தம் பண்ணுறாங்க அந்த விசவாயு தாக்கி நிறைய பேர் இறந்துருக்காங்க சார் எங்கள் மதுரையிலேயே நிறைய பேர் மனித கழிவு மனித அளவுக்கு அப்புறம் ஆஸ்மா நோய் டிபி நோய்கிற மாதிரி நிறைய வியாதிகள் எங்களோட வா வாழ்க்கையே பாதிநாள் வாழ்க்கை தான் பதினாலு பா ஆயில் எங்களுக்கு பாதி ஆயில் தான் சார் ஆயில் ஆமாம் உண்மைதான் சார் அது வந்து எப்படி மாசத்தில் வந்து எங்கள் கார்பரேஷன் வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் இறந்துடுறாங்க சார் இந்த நோய் வாய்ப்பட்டே இறந்துடுறாங்க அதனால இந்த சுத்தமாக நாங்கள் அந்த வேலையை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் அது எங்களோட போட்டு நாங்கள் வந்து இப்போ வேலைக்குன்னு வந்துட்டோம் இதை விட்டு எங்களுக்கு வேற வேலை இப்போதைக்கு இல்லை ஆக்சுவலாமா என்னென்ன உண்மையாகவே இந்த இது வழியான விஷயம் ஆனால் சமூகம் உங்களை முற்றிலும் ஒதுக்கீடு நீங்கள் நினைக்க வேணாம் ஏன்னா சமூகமும் குரல் கொடுக்குது இப்போ இது 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 மாறும் நம்பணும் மாறும் சீக்கிரம் மாறும் ஏன்னா அதுக்காக நிறைய ஆக்டிவிஸ்ட் அல்லது இவங்க பட்ட எழுத்தாளர்கள் அல்லது இது போன்ற ஊடகங்கள் இப்போ நாங்களே உங்களை கூப்பிட்டு வந்து பேசி உங்கள் வழி என்னென்னு இந்த ஊருக்கு சொல்ல நினைக்கிறதே சமூகமும் இதை ஒடுக்கணும் இதை ஒழிச்சிடணும்னு விருப்பப்படுது அதை நோக்கி நம்ம நகர்வோன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் நடக்கும் பெரியவர்கிட்ட கொடுங்க சார்டை கொடுங்க உண்மையிலேயே எல்லாருடைய சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நீங்கள் இந்த பொண்ணை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க தங்கவேலு சார் மாற்றத்துடைய முதல் புள்ளி நீங்கள் தான் நம்ம நம்மளும் இந்த இந்த வருஷம் இப்போ ஆகிட்டால் வர காலத்தில் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு அவங்க நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு உத்தியோகம் போகணும் அங்கிறதுக்காக பையனை பொண்ணு படிக்க ம் பையன் என்ன படிக்கிறாப்பில டிபிளி படிச்சு டிப்ளமோ ட்ரிபிளி எங்கே வேலை பார்க்குறாரா பழனியில் டிவிஎஸ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவில் இருக்காங்க சார் வெரி குட் அடுத்த தலைமுறை எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டீங்க அதுக்கு அப்பா மட்டு காரணம் இல்லாமல் அம்மாவை தாங்க சார் மோட்டிவேட் பண்ண ஃபுல்லாமே அம்மா தாங்க சார் வெரி குட் அப்பா வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாலும் இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஒரு நம்மள்கிட்ட சொத்து இருக்குதோ இல்லையோ படிப்பு தான் மெயினு கல்வி தான் முக்கியம் நீங்கள் அப்பா அம்மாக்கு பேர் நீங்கள் சொத்து வைக்கிறீங்களோ இல்லையோ படிப்பை கொண்டு வந்து கொடுத்ததே பெரிய பங்கு ஃபஸ்ட்டு நான் டிகிரி வாங்கினப்பே அம்மாட்ட வந்த ஒரே ஆனந்த கண்ணீர் வந்து அதாங்க சார் டிகிரி பிஎஸ்சி டிகிரி ஸோ கல்வி எல்லாத்தையும் மாற்றும் கண்டிப்பா சார் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ விரைவில் எல்லா நிலையும் மாறும் என்று எதிர்பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ நான் அழகேச பாண்டியன் எஸ் இந்த தொழில் சூழல் அதாவது பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டுங்கிறது இல்லையா அது வந்து அது வந்து மிக காலம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து உடனே வளர போகிறது கிடையாது அது வந்து நீங்கள் சொன்ன இன்றைக்கி சொல்லி நாளைக்கு நடக்க போகிற விஷயங்கள் கிடையாது ஒன்று வந்து முதல் அதாவது சர்ப்ளஸ் கேஷ் வந்து அவங்ககிட்ட இருக்காது அது வந்து இவங்க வந்து ஆரம்பத்திலேயே இவங்க இவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இவங்க தொழில்களில் வந்து எல்லாமே வந்து மார்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இவங்களுடைய அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இது ஒரு தொழில் நடத்துகிற எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இவங்க எவ்வளோ தான் திறமையாக பண்ணாலும் இவங்களுக்கு வந்து இந்த நகர்ப்புறங்களில் இருக்கிற இருக்கவங்களுக்கு பிராண்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடையாது அதாவது பெரிய டிஃபரன்ஷியேட்டிங் வேல்யூஸ் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை இப்போ ஒரு ரைஸ் மில் வச்சிருக்காருனா இதுக்கு போட்டியாக பக்கத்தில் இன்னொருத்தர் ரைஸ் மில் வச்சுருப்பார் அதனால் வந்து ப்ரைஸ் அதிகமாக விலை வச்சு விற்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை அதனால் வந்து இப்போ விற்க முடியலன்னு சொல்லி அவங்க வந்து டக்குன்னு அந்த தொழிலை மாற்றிட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அந்த தொழில் வந்து முழுக்கவும் அழிஞ்சிடாது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சப்சிஸ்டன்ட் ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அவருக்கு வந்து நீங்கள் தைப் இன்ஸ்டியூட் வச்சிருந்தாலும் அவருக்கு ஒரு ரூபா மாதம் வருது அதனால் அவர் அதை விட்டுட்டும் போக முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க அதனால் வந்து இது எடுத்தவங்க அவத்தோன்னு பேசக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதனால் அளவுக்கு நாம் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழிலை பற்றியோ அல்லது வந்து அவங்க தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றியோ ஆவணப்படுத்துதல் ஏன் அவசியம்னா ஆடுல வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து வெள்ளாடு இன்னொன்று செம்மறியாடு ஓகே இந்த ரெண்டுமே வந்து வேறு வேறு இனங்கள் ஆடோட நீங்கள் வெள்ளாட்டை கலக்க முடியாது நிறைய பேர் வெள்ளாடு செம்மறியாடு ஒன்று நினச்சி இருப்பாங்க அது ரெண்டு வேறு வேற ஜெனெட்டிக்லி தேர் ஆர் டூ டி இன்கம்பேட்டிபிள் அதோட குரோமோசோம் செட்ஸ் வந்து வேறு செம்மரியாட்டு கறி வந்து நிறையா அந்த பிரியாணி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க வெள்ளாட்டு கறியை வந்து மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் செம்மறியாடை வந்து ஈஸியாக விற்க முடியும் ஆனால் செம்மறி ஒரு பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குட்டி தான் போடும் முக்காவாசி ஆனால் வெள்ளாடு வந்து ரெண்டு குட்டி போடும் இதில் நமக்கு தெரியாதது என்னான்னு பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த செம்மறியாடு ரெண்டு குட்டி போட்டுட்டு இருந்திருக்கு அதோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டு குட்டி போடுற ஆடாக இது இருந்திருக்கு என்ன இருக்குன்னா காலப்போக்கில் நம்மளுடைய செம்மறியாடுகள் அந்த ஜென் அந்த ஜீனை வந்து அது வந்து இழந்துருச்சு இப்போ இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா நான் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு புனேக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு ஒரு அங்கே ஒரு கேட்டில் ப்ரீடிங் ரிசர்ச் சென்டருக்கு போயிருந்தப்போ அதோட இயக்குனர் நான் சந்தித்தப்போ அவர் இந்த மாதிரி சம்பவத்தை சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா செம்மறியாடு இந்தியாவில் மட்டும்தான் ரெண்டு குட்டி போட மாட்டேங்குது அதே இது இதே செம்மறியாடு ஆஸ்திரேலியாவில் வந்து ரெண்டு குட்டி போடுது மேற்குவங்க மாநிலத்தில் இருந்து கொண்டு போன ஆடு அதை அங்கே வளர்த்து அதோட ஜெனட்டிக்கை இதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை திரும்ப 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 கிராஸ் பிரிட் பண்ணி அந்த ஆடை வந்து அவங்க வந்து தொடர்ந்து ரெண்டு குட்டி போடக்கூடிய ஆடை வந்து அவங்க வந்து மாற்றிருக்காங்க இப்போ இந்த அம்மா இதை கண்டுபிடிச்சி அதே ஆடை திரும்ப இங்கே கொண்டு வந்து இப்போ திரும்பவும் அதை வந்து மாற்றிருக்காங்க இப்போ இது ஏன் நமக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒரு செம்மணி ஆடு ரெண்டு குட்டி போட்டுச்சுனாக்க ஆடு வளர்க்குறவனுக்கு வருமானம் ரெண்டு மடங்கு கூடும் இவ்வளோ தான் ஆனால் இதே இதே நீங்கள் இப்போ ஒரு படி பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வரும் 20 டூ 25 ஃபைவ் பர்செண்ட் இன் என் பிஸ்னஸ் இஸ் எஸ் வெரி குட் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடை பத்தி அறிவு அவங்களுக்கு இருக்குது ஆடை எப்படி மேய்க்கணும்னு அவங்களுக்கு தெரியும் ஆடை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியும் ஆனால் நம்மளை மீறிய சில விஷயங்கள் இருக்குது ஆடை பற்றின ஆராய்ச்சி ஆடை அது அது அதோடைய இந்த ஜெனட்டிக் மேக்கப்பு இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அட்வான்ஸ் விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நாலேஜ் வந்து அவங்களுக்கு இல்லை அது அவங்களுடைய தவறு கிடையாது இது இது வந்து ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு அம்மா வந்து இந்த ஆடு விஷயத்தை சம் கண்டு கண்டுபிடிச்சி அதை வந்து இப்போ மகாராஷ்டிராவில் வளர்த்து அது அது அவங்களும் நிறைய நல் நல்ல தொழில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஆக இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மகிட்ட வந்து சுத்தமாக விளைஞ்சிருச்சு சிந்தி மாடை விட வந்து நம்ம இங்கேருந்து போனால் குஜராத்தில் இருந்து போன ஒரு மாடு வந்து பிரேசிலுக்கு கொண்டு போகப்பட்டு அந்த மாடு வந்து பிரேஸ் இன்னைக்கு வந்து அந்த அது அந்த மாடை வந்து அவங்க வந்து கிர் மாடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாட்டோட பேரில் வந்து அவங்க ஒரு நாணயமே அச்சுட்டு வெளியிட்டிருக்காங்க ஆமாம் இப்போ நாம் வந்து இங்கே நம்ம ஊரில் மாடு பால் கறக்கலை அதனால் வந்து மாடை தூக்கி போட்டு போய் நாட்டு மாடெல்லாம் பால் கறக்க தூக்கி போட்டு போயிட்டாங்க இப்போ என்னதுன்னா இங்கேருந்து கொண்டு போன ஒரு நாட்டு மாடை வந்து பால் கறக்க வச்சு ப்ரீட் ஒழுங்காக ஒழுங்கான ப்ராப்பரான ஒரு அனிமல் ப்ரீடிங் ப்ரோக்ராம் மூலமாக அவங்க வளர்த்து இன்றைக்கி அந்த நாட்டுக்கு அந்த மாடு வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்கு ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதாவது வந்து இப்ப ஒரு ஒரு தொழிலாகட்டும் ஒரு விவசாயமாகட்டும் ஒரு எந்த ஒரு ஆக்டிவிட்டி ஆகட்டும் நம்ம கைமீறிய விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த கைமீறிய விஷயங்களை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதை சமாளிக்கிறதுக்கு நமக்கு சில ஆதரவுகள் தேவைப்படுது அந்த ஆதரவு எங்கேருந்து வரணுனாக்க அறிவார்ந்த இடங்கள் அறிவார்ந்த தலங்கள் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட்டு இது போன்ற இடங்கள்லேருந்து அது வந்து கிடைச்சாங்க இப்போ இவர் டிஷர்ட் போடுற இப்போ டீஷர்ட்டை பற்றி இப்போ சொல்கிறார் இல்லையா இந்த டிசைன் கான்செப்ட் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இம்பாசிபிள் ஆனால் இன்னைக்கு அவரால் பாசிபிள் ஏன் அப்படின்னா அதுக்கான சூழ்நிலை வந்து இன்றைக்கி வளர்ந்துருக்கு அது அந்த சூழ்நிலை வந்து அவர் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதே போன்ற சூழல் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அது வந்து ஒரு வரந்தத்தக்க விஷயம் அது வந்து ஒரு ஒரு சீரியஸான ப்ராப்ளம் அந்த விடுது

நம்முடைய மரபார்ந்த அறிவை இங்கே எந்த அளவுக்கு படித்த கம்யூனிட்டி பயன்படுத்திருக்குங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்குது படித்த கம்யூனிட்டி தொடர்ந்து எதன் மூலமாக பணம் கிடைக்குமோ அது ஒரு தொழில் வாய்ப்பாக நினைக்கிறது தொழில் என்பது வெறும் பணம் தருகிற வாய்ப்பு அல்ல அது ஒரு மரபு அதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இவர் சொல்லக்கூடிய வடசேரியில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் போச்சுன்னா ஒரு மரபு போச்சு ஒரு மீனவனுடைய வாழ்க்கையை போச்சுன்னா ஒரு மரபு போச்சு ஒரு 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 பா மண்பாண்டை செய்கிறவர்கிட்ட செஞ்சால் ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம் சாகுதுங்க ஒரு சிற்பக்கலைக்கு ஒரு அதாவது நம்ம காப்பாற்றலைன்னா அந்த ஆர்ட் ஃபார்ம் செத்து போயிடுது அந்த மரபார்ந்த அறிவும் இன்றைய நவீன அறிவும் சேருவதன் மூலம் மட்டுமே இந்தியா கண்டுபிடிப்புகளின் தேசமாக மாறுங்கிற இவர் சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறேன் அதுதான் உங்கள் மரபின் அறிவின் அடையாளம் பரிசு நேரம் இரண்டு பேருக்கு பரிசு ரெண்டே பரிசு தான் அநேகம் இங்கே இருக்கவங்கள முடிவு பண்ணிருப்பீங்க யார் யாருக்கு போகும் அப்படின்னு நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்டுக்குரிய விஷயம் கோயில்பெட்டிக்காரு உட்காந்த இடத்துல இருந்தே ஒரு காரு ஒரு இடத்துல விட்டால் எவ்வளோக்கு ஓடுங்கிறத தொடங்கி எந்தெந்த பிஸ்னஸில் என்ன மார்ஜின் நிற்குங்கிற வரைக்கும் க்ளியர் கெட்டாக அடிச்சு ஐஸ் கம்ப்னி வந்தா கோவில்பட்டி காரருக்கு அந்த பரிசு திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் வாழ்த்துகள் சார் you, thanks தேங்க்ஸ் lot, வாழ்த்துக்கள் நன்றி நவீன உலகத்தினுடைய புத்திசாலித்தனம் என்பது ஒரு வாய்ப்பை எவ்வளவு அழகுரை செய்கிறது பேக்கேஜ் இஸ் த foremost important திங் அப்படின்னு பொதுவாக இந்த புதிய நவீனம் என்றாலே இது ஆங்கிலத்தோடு தொடர்புபடுத்துவது நமக்கு பழக்கமாகி போன இந்த காலகட்டத்தில் நவீன உத்தியாக ஏற்கனவே எல்லோருடைய மனதுக்குள்ளும் ஆழமாக பொதிந்திருக்கும் தமிழ் உணர்வுகளை தட்டி எழுப்புகிற மாதிரி தன்னுடைய மாடர்ன் டிஷர்ட்டில் தமிழ் வார்த்தைகளையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அடையாளப்படுத்திய இவருக்கு அந்த பரிசு இந்த நவீன இளைஞருக்கு ஏன்னா இந்த 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 நாலேஜ் பேக்கேஜ் இஸ் வெரி நைஸ் திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு ஆல் தி வெரி பெஸ்ட்

டயர் திப்பிடி போற வேலையை நாங்க மனம் ஒப்பி நாங்க அந்த வேலையை சுத்தப்படுத்தி செய்யறோம் நாங்க என்னமா இப்படி சொல்லிட்டீங்க நீ அக்கா மாறிமா நீ வாங்கம்மா நீ வாங்கம்மா என்னம்மா இப்படி சொல்லி இப்படி ஒரு வார்த்தை இது கேமராக்கு அங்கேருந்து தெரியணுங்கிறதுக்காக நிறுத்தி வச்சதுமா அப்படி நினைச்சிடாதே உங்களை அந்த சபைக்கு கொண்டு வந்து நிறுத்தி ஊருக்கு சொல்லணுங்கிறதுக்கு ஆசைப்பட்டோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் சந்தர்ப்பத்தில் பேசுவோம் ஆட்சி வகைகள் நன்றி வணக்கம்